السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد، கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாமெல்லாம் இங்கே ஒரு மாநாட்டை போல பெரும் திரளாக குழுமியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே திருமறை குர்ஆன் ஓர் அருட்கொடை என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு முஸ்லிம் அல்லாத மக்கள் மத்தியிலே சென்று திருக்குர்ஆன் எப்படி அருட்கொடையாக அமைந்திருக்கிறது என்று விளக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை குர்ஆனை தங்களுடைய வேதமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் மத்தியிலே ஏன் சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு என்று சொன்னால், திருமறை குர்ஆனை யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த சமுதாயம் அதை ஒரு அருட்கொடை என்று உணராமல் இருக்கிறது. அது ஏதோ சடங்குகள் சம்பிரதாயங்களை செய்வதற்காக கொடுக்கப்பட்ட மந்திர சொற்கள் என்றுதான் இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் நினைக்கிறார்களே தவிர, அது மனித குலத்தை நல்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹுவால் அருளப்பட்ட ஒரு அருட்கொடை என்பதை உணராமல் இருக்கிற காரணத்தினால் முஸ்லிம்கள் மத்தியிலேயே திருக்குர்ஆன் ஒரு அருட்கொடை என்பதை சொல்ல வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். திருமறை குர்ஆனை பொறுத்தவரை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் அளித்திருக்கிற பாக்கியங்களில் எல்லாம் மிகப்பெரிய பாக்கியமாக, மிகப்பெரிய பேராக தன்னுடைய வேதத்தை தான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். ஷஹ்ர ரமலான் அல்லதி உன்சில பிஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதத்திலே ஒரு மாத காலம் நம்மை நோன்பு வைக்குமாறு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். பகல் காலங்களிலே நம்முடைய ஆசைகளை அடக்கி ஒரு மாத காலம் இறைவனுக்காக நம்மை பயிற்றுவிக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறானே, இதை பற்றி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசும் பொழுது இந்த ரமலான் மாதத்தை நீங்கள் நோன்பு நோற்பதற்காக நான் எதற்காக தேர்வு செய்திருக்கிறேன் தெரியுமா, இந்த மாதத்தில் தான் குர்ஆனை நான் உங்களுக்கு அருள துவங்கினேன். இந்த மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்ட காரணத்தினால், அதாவது குர்ஆனுடைய வருகை துவங்கிய காரணத்தினால் இது ஒரு சிறப்பான மாதம், அதனால் நீங்கள் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவன் அளித்த அருட்கொடைக்காக ஒரு மாத காலம் வருடா வருடம் நம்மை நோன்பு நோக்குமாறு கட்டளையிடுகிறான். அதற்கு அல்லாஹ் சொல்ற காரணம் என்ன? ஷஹ்ர ரமலான் அல்லதி உன்சில பிஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் என்ற அந்த வேதம் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அத குர்ஆன் அருளப்பட்டதை கூட மொட்டை அப்படி சொல்லிட்டு விடல, எப்படி சொல்றான்னு கேட்டா, குர்ஆன் என்ன குதல்லின் நாஸ், அது மனித குலத்திற்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஓ பையினாத்து மினல் ஹுதா, அந்த நேர்வழியை தெள்ள தெளிவாக அனைவருக்கும் விளங்கக்கூடிய வகையில புரிந்து புரிய வைக்கக்கூடியதாக விளக்கக்கூடியதாக அந்த குர்ஆன் அமைந்திருக்கிறது. வல் ஃபுர்கான், அசத்தியத்தையும் சத்தியத்தையும் வேறுபடுத்தி காட்டக்கூடியதாக அந்த குர்ஆன் அமைந்திருக்கிறது. இப்படி சொல்லிட்டு ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர, எனவே யார் அந்த மாதத்தை உங்களில் அடைகிறாரோ ஃபல் யஸ்மஹு, அந்த மாதத்திலே அவர் நோன்பு நோக்க வேண்டும். அப்ப இந்த நோன்பு நோக்குறதுக்கு சொல்றதுக்கு தான் அல்லாஹ் இந்த பீடிகையை போடுறான். நோன்பு வைன்னு முட்டைய சொல்லாம நோன்பு வைக்கிற மாசத்தை சொல்லி
இந்த மாசத்துல ஏன் நோன்பு வைக்கணும் தெரியுமா? இதெல்லாம் குரான் அருளினு சொல்லி, குரான் அருளினால் ஏன் நோன்பு வைக்கணும்னு சொன்னா அதுலதான் உங்களுக்கு நேர்வழி இருக்கிறது, மனித குலத்துக்கு நேர்வழி இருக்கிறது. அது தெளிவாக வேற உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. எனவே நோன்பு வையுங்கள் என்று எல்லாம் சொல்றோம். அப்ப இந்த திருமறை குரான் என்ற வேதம் அருளப்பட்டதனால்தான் வருடா வருடம் நாம் நோன்பு நோக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் இது எவ்வளவு பெரிய பாக்கியமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நமக்கு தந்திருக்கிற பணம் காசுகளை விட, பதவிகளை விட, சொத்து சுகங்களை விட, இந்த உலகத்திலே நாம் அனுபவித்திருக்கின்ற இந்த பிற வசதி வாய்ப்புகளை விட நான் கொடுத்திருக்கிற இந்த திருமறை குரான் தான் மிகப்பெரிய பாக்கியம். அதுக்காகத்தான் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும், வருஷம் வருஷம் நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் திருமறையில அற்புதமாக சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமில்லை, இந்த குர்ஆன் என்றைக்கு அருளப்பட துவங்கியதோ அந்த ஒரு இரவை ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அல்லாஹ் சொல்கிறான். ஒரு நாள் எல்லா நாளும் ஒரே நாள் தான். லைலத்துல் கத்ரி என்று சொல்லப்படக்கூடிய திருமறை குர்ஆன் அருளப்பட்ட நாளை எடுத்துக்கொண்டாலும் மற்ற நாட்களை எடுத்துக்கொண்டாலும் அதே 24 மணி நேரங்கள் தான். எந்த விதமான வேறுபாடை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், மகத்துவமிக்க அந்த இரவிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். இந்த குர்ஆனை இறக்கிய அந்த இரவு கைரும் மின் அல்ஃபி ஷஹர், ஆயிரம் நாட்களை விட அல்ல ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது. அப்ப அல்லாஹ் வந்து இந்த குர்ஆனை ஒரு நாள்ல இறக்குறான். அதை இறக்கின காரணத்திற்காக அந்த ஒரு நாளைக்கு ஆயிரம் மாதத்தை விட சிறந்த ஒரு தகுதியை வழங்குகிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பார்வையில் எடுத்துக்கொண்டால் இதுதான் பெரிய அருள்கொடை. நமக்கு வேண்டால் வேற வேற விஷயங்கள் பெரிய அருள்கொடையாக தெரியலாம். அல்லாஹ்வுடைய பார்வையில் எடுத்துக்கொண்டீர்களேயானால் அவன் வழங்கி இருக்கிற திருக்குர்ஆன் தான் அவன் உங்களுக்கு தந்திருக்கிற அருள்கொடைகள் எல்லாம் மிகப்பெரிய அருள்கொடை என்று என்பது இந்த இரண்டு விஷயங்களை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த எப்படி இது அருக்குறையாக இருக்கிறது, திருமறை குர்ஆன் எப்படி அருக்குறையாக இருக்கிறது என்று சொன்னால் ஹுதன் லின்நாஸ், அது எப்படி அருக்குறைன்னு பாருங்க. அது மனித குலத்திற்கு வழிகாட்டுகிறது. எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு வழிகாட்டுகிறது, நாமளெல்லாம் ஒரு நாகரிகம் அடைந்த சமுதாயத்தில் வாழ்கிறோம். இந்த திருமறை குர்ஆன் அருளப்பட்ட காலம் இருக்கிறது, அந்த காலத்திலே வாழ்ந்தவர்களுக்கு என்ன பேர் என்று கேட்டா அய்யாமுல் ஜாஹிலியான். அந்த காலத்தை வரலாறு சொல்லுது, அறியாம காலம், அறியாமை காலம் என்று சொல்லப்பட்ட ஒரு சமுதாயத்திலே, நல்லது கெட்டதை தெளிவாக பிரித்து அறியாத ஒரு சமுதாயத்திலே, எந்த விதமான அரசியலோ நாகரிகமோ தெரியாத ஒரு சமுதாயத்திலே, காட்டு மிராண்டிகளைப் போல வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமுதாயத்திலே, எழுத படிக்க தெரியாத அறிவினர்களை கொண்ட ஒரு சமுதாயத்திலே இந்த வேதத்தை அல்லாஹ் அருளிய மாத்திரத்திலேயே அவர்கள் பெயரை கேட்டாலே ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிற அளவுக்கு அல்லாஹ் அப்படி புரட்டி போட்டிருக்கிறான். அவருடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அகில உலகத்திற்கும் வழிகாட்டக்கூடிய சத்தியத்தை எடுத்து பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் மாற்றி இருக்கிறான் சொன்னா அதற்கு இந்த குர்ஆன் தான் காரணமாக அமைந்தது. இந்த குர்ஆனை கொண்டுதான் அவ்வளவு பெரிய புரட்சி ஏற்பட்டது என்பதற்கு தான் அல்லாஹ் சொல்றான் ஹுதன் லின்நாஸ், இது மனித குலத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக அருளப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன, இவ்வளவு பெருசா அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, இவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சொல்லுகிறானே, இதனாலதான் நோன்ப கடமையாக்கி இருக்கிறேன் சொல்றானே, இந்த குர்ஆன் அருளியதற்காகத்தான் இந்த ஒரு நாள் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சிலாகித்து பேசுகிறானே, அந்த குர்ஆன்ல என்ன இருக்கிறது, அது என்ன சொல்கிறது, அது எப்படி நமக்கு அருளாக இருக்கிறது, இதில் நாம் கவனம் செலுத்தினோமா? இல்ல. நம்ம எதற்கு மாத்திரம் இந்த குர்ஆனை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம், கத்தம் ஓதுவது குர்ஆனை பயன்படுத்துகிறோம், அருக்குடை என்று சொல்கிறோம். அருக்குடை என்றால் அதுல பெரிய ஒரு நமக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும். நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது சொன்னால், யாராவது இறந்து போய்விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக குர்ஆனை ஓதுவோம், மூணாங்கத்தும் ஏழாங்கத்தும் நாற்பதாங்கத்தும் வருஷகத்தும் பாத்தியான்னு சொல்லுவாங்க சில பகுதிகளில், இதுக்கு குர்ஆன் ஓதுவோம். அது கூட எப்படி ஓதுவோம்,
கூலிக்கு ஆளை பிடிச்சு கொண்டு வந்து வீட்டுக்காரர் ஓத தெரியாது, கூலிக்கு ஆட்களை பிடித்து வந்து ஏதோ சட்டம் போட்டு கூலிக்கு ஓதிட்டு போங்க. இது குரானை நம்ம பயன்படுத்தக்கூடிய விதம். அல்லது அர்த்தம் தெரியாமல் முக்கியமான வெள்ளி திங்கள் இரவுகள்ல சில நேரத்தை ஒதுக்கி அதை வாசிச்சு மூடி வச்சிருவோம். இந்த அளவுக்கு தான் குரானோடு நம்முடைய தொடர்பு இருக்கே தவிர, குரான் என்றால் அல்லாஹ் நம்மோடு பேசுகிற செய்தி தொகுப்பு. நமக்கு அல்லாஹ் எதையெல்லாம் சொல்ல நினைக்கிறானோ அதையெல்லாம் இந்த புத்தகத்தின் வழியாக நமக்கு சொல்லி இருக்கிறான். எதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் விரும்புகிறானோ அதையெல்லாம் இந்த புத்தகத்தின் வாயிலாக நமக்கு தடை செய்திருக்கிறான். இப்படி விளங்கி நாம குரான் அணுகிறோமா? இல்ல. எந்த அளவுக்கு நம்முடைய குரான்ல உள்ள ஞானம் இருந்தது என்று சொன்னால், குரான்ல இருப்பதாக குரான்ல இல்லாததை எல்லாம் நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் மார்க்கத்தின் பெயரால் விட்டு அடித்தார்கள். அதையும் பேசாம கேட்டுக்கொண்டிருக்கிற அளவுக்கு குரானை பற்றி நம்முடைய ஞானம் இருந்தது. எப்படி அறித்தார்கள்? நீங்கள் மௌலிது கிதாப் பார்த்திருப்பீர்கள். இந்த ஆறு மௌலிது உள்ள ஒரு கிதாப், ஒரு புத்தகம், அதில் எழுதி வைத்திருப்பார்கள் ஒரு பாட்டு. என்ன பாட்டு? கொடிய நகசுன்னு ஒரு பாட்டு. ஃபீ பயானி கொடிய நகசு அதுக்கு பேர். அதில் என்ன எழுதியிருப்பார்கள் கேட்டா, நிகழ்த்தும் ஒடுக்கத்தின் புதன் வாரத்தை நெடியோ நகசு என்றான் குரானிலே. இந்த ஒடுக்கத்து புதன் இருக்க, அத குரான்ல அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான? நகுசுட்டான், பீடன்னு சொல்லிட்டானா. ஒடுக்கத்து புதன் என்று ஒரு நாளை சபர் மாசத்தினுடைய கடைசி புதன்கிழமைய ஒடுக்கத்து புதன் என்று ஒரு முடிவு செய்து அன்றைய தினத்தில் ஏராளமான முசீபத்துகள் இறங்குவதாக சொல்லி அந்த முசீபத்தை நாங்கள் நீக்குறோம் என்று உலமாக்கள் சில பரிகாரங்களை உங்களுக்கு சொல்லி தந்தார்கள். தட்டு எழுத சொன்னார்கள், ஓலையில் எழுத சொன்னார்கள், மா இலைகளில் எழுத சொன்னார்கள், அதை கரைத்து குடிக்க சொன்னார்கள், தலையில தெளித்துக் கொள்ள சொன்னார்கள். இப்படி ஒடுக்கத்து புதனுக்கு என்று சில சடங்குகளை செய்தார்கள். எப்படி சொல்லி செய்தார்கள் தெரியுமா? இது குரான்ல இருக்குது என்று சொன்னார்கள். உங்கள்கிட்ட வந்து எப்படி சொன்னார்கள்? இந்த ஒடுக்கத்து புதன்கிறது நாங்க கண்டுபிடிச்சது இல்ல, நிகழ்த்தும் ஒடுக்கத்தின் புதன் வாரத்தை நெடியோன் நகசு என்றான் குரானில. ஒடுக்கத்து புதன்கிறத வந்து நெடியோன்னா அல்லாஹ், அல்லாஹ் வந்து குரான்ல நகசுன்னு சொல்லிட்டான். இப்ப என்ன ஆகும்? குரான்ல அல்லாஹ் பீடன்னு சொல்லிட்டானா, அப்ப நாங்க இன்னும் ரெண்டு கத்து கொடுங்க. அதுக்கு பேர் கத்து. எங்க ஊர்ல மாயில அதை கரைச்சு குடிக்கிற அளவுக்கு நம்ம ஆக்கிட்டாங்க. நீங்க குரான கூட நீங்க தேடி பாருங்க, ஒடுக்கத்து புதன்கிற வார்த்தையாவது இருக்குதா? புதன்கிற வார்த்தையாவது இருக்குதா? வெள்ளிக்கிழமையாவது குரான்ல இருக்கிறதுக்கு இவங்களுக்கு சும்மாண்டு வருது. சனிக்கிழமையை பத்தியாவது குரான்ல இருக்கிறது, சபத்துன்னு வருது. புதன்கிழமைங்கிற சொல்லாவது குரான்ல இருக்குதா? புதன்கிற வார்த்தையே கூட குரான்ல கிடையாதுங்க. ஆனா நம்மளை எப்படி ஆகிட்டாங்க? அல்லாஹ்வுடைய பெரிய அருக்குறையாக தந்திருக்கிற அந்த திருமறை குரான ஒரு மூட நம்பிக்கைக்கு ஒரு வக்காலத்து வாங்கக்கூடிய புத்தகமாக சொல்லி தங்களுடைய வயிற்று பிழைப்புக்கு அதை காரணமாக பயன்படுத்துகிற அளவுக்கு தான் குரானோடு நம்முடைய தொடர்புகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் பார்த்துவிடக் கூடாது. குரானுடைய அற்புணையை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டீர்களே ஆனால் அவர்களுடைய புரோகிதம் அடிபட்டு போய்விடும், அவருடைய வயிற்று பிழைப்புக்கு பாதிப்பு ஏற்படுத்திவிடும், அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த கௌரவம், மரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் தலைமட்டமாகிவிடும் என்று அஞ்சி அவர்கள் குரானின் பக்கம் நீங்கள் நெருங்கக்கூடாது என்பதில் மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்தார்கள். யாரு? உலமாக்கள். மார்க் அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, குரானோடு உங்களுக்கு தொடர்பு ஏற்படக்கூடாது, மதிக்கணும் ஆனா தொடர்பு ஏறக்கூடாது, குரான பட்டு துணையில சுத்தணும் அதை புரிஞ்சுக்கிற கூடாது, குரான உயரமான இடத்துல வைக்கணும் அது என்ன சொல்லுதுன்னு அறிஞ்சிக்கிற கூடாது என்பதுல உலமாக்கள் எல்லாம், மார்க்க அறிஞர்கள் எல்லாம், எல்லா இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இப்படி ஒரு கூடுதல் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிற காட்சி நீங்கள் பார்க்கிறீர்களே. குரான் என்ற அந்த அருக்குடையை நீங்கள் அனுபவித்து விடக் கூடாது. அது என்ன அருக்குடை அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த கிப்ட் என்னங்க? பகுத்தறிவு. இது மற்ற ஜீவன்களுக்கு இல்லாம அல்லாஹ் நமக்கு மாத்திரம் தந்திருக்கிறான். இந்த பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட மனிதன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் பல சமயங்களில் இந்த பகுத்தறிவை அவனே கீழே கொட்டு மிதிக்கிறான். பகுத்தறிவு உள்ள ஒருவன் ஆக கீழ்நிலை அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ல, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், அதை கொண்டு விளங்கிக் கொள்ள மாட்டேன் என்கிறார்கள்.
வலகும் ஆயுனும் லா யுபசிரோ நபியா, அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன பார்க்க மாட்டேன் என்கிறார்கள். வலகும் ஆதானும் லா யஸ்மவு நபியா, அவர்களுக்கு செவிப்புலங்கள் இருக்கும் கேட்க மாட்டேன் என்கிறார்கள். உலாய்க்க கல் அண்ணாம், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். இல்லை இல்லை, பல்கும் அலல்லு, அதைவிடவும் கேடுகட்டவர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான. அந்த நிலைக்கு மனிதர்கள் சென்று கொண்டிருக்கிறார்களா இல்லையா? குர்ஆன் எப்படி அருள்னு பாருங்க. அல்லாஹ் பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான். இந்த பகுத்தறிவை கொண்டு எவ்வளவோ நல்ல விஷயங்களை மனிதன் தெரிந்து கொள்ள முடியும். இந்த மனிதன் எப்படி இருக்கிறான் என்று பார்த்தால், அவ்வளவு பெரிய பகுத்தறிவு என்ற அந்த பாக்கியத்தை விளங்காதவனாக, மூட நம்பிக்கையில மூழ்கி கிடக்கிறவனாக இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். பெரிய பண்டிதர், பெரிய சட்ட தரணி, சட்ட நிபுணர், பெரிய ஆராய்ச்சியாளர், பெரிய விஞ்ஞானி, இவர் படிக்காத படிப்பே இல்லை என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய பலரை நீங்கள் பார்க்கிறீர்கள். இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்களே உருவாக்கி கொண்ட ஒரு கல்லுக்கு முன்னாடி போய் கும்பிடுகிறார்கள். அவர்கள் தான் இந்த கல்லை, யார் இதெல்லாம்? படிக்காத கை நாட்டு பேர் வழி அல்ல, படித்தவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், சிந்தனையாளர்கள். இவர் என்ன செய்கிறார்கள்? அவர்களே ஒரு கல்லை செதுக்குகிறார்கள், அவர்களே அதுக்கு உருவம் கொடுக்கிறார்கள், அவர்கள் அதுக்கு முன்னாடி போய் கும்பிடுகிறார்கள். நாய் வந்து மூத்திரம் பெயர்களை பார்க்கிறார்கள், அது தண்ணி ஊற்றி கழுவி விட்டு மறுபடியும் கும்பிடுகிறார்கள். தன் மீது நாய் சிறுநீர் கழிப்பதை கூட தடுக்க முடியாத ஒரு கல் என்று தெரிந்திருந்தும் கூட அது செய்யறான. இந்த பகுத்தறிவை காப்பாற்றணுமா இல்லையா? இதை எந்த மதமும் காப்பாற்ற தயாரா இல்லை. எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவனுடைய பகுத்தறிவு நாசக்கடை அழிஞ்சு தொலைஞ்சாலும் பரவாயில்லை. அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பகுத்தறிவை காக்கிற கேடயமாக இந்த குர்ஆன் வந்து நிக்கிறதா இல்லையா? எவனுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய போதனை உள்ளத்தில் நுழைந்து விடுகிறதோ, அவன் ஒரு காலம் அவன் உருவாக்கி கொண்ட கற்களுக்கு முன்னால் பணிவானா, கும்பிடுவானா? பெரிய பெரிய பண்டிதர்களுக்கு கிடைக்காத ஞானம், இஸ்லாம் என்ற இந்த லாயிலாக இல்லல்லா என்ற தத்துவத்தை ஏற்று குர்ஆன் சொல்லுகிற இந்த போதனை ஏற்றுக்கொண்ட ஒரு சராசரி முஸ்லிம் கிடைத்திருக்கிறதா இல்லையா? இந்த அறுக்கூட தானங்க இது. குர்ஆன் என்ற இந்த வேத மந்திருக்காவிட்டால் உங்கள் நிலை என்னவா இருந்திருக்கும் பேசி பாருங்கள். குர்ஆன் என்ற ஒன்று நமக்கு கிடைத்திருக்காவிட்டால் நீங்க ஒரு கல்லை வணங்கியிருப்பீங்க, நீங்க ஒரு மண்ணை வணங்கியிருப்பீங்க, நீங்க ஒரு கழுதையை வணங்கியிருப்பீங்க, நீங்க ஒரு சூரியனை சந்திரனை வணங்கக்கூடியவர்களாக இருந்திருப்பீர்கள். அப்ப முதல் விஷயம் என்ன என்று கேட்டால், ஒவ்வொரு மனிதனும் எதிலே சிறந்து விளங்குகிறானோ அந்த பகுத்தறிவை பாதுகாக்கக்கூடியதாக ஒரு சித்தாந்தம் உலகத்தில் வேண்டும். அந்த சித்தாந்தம் குர்ஆனில் மாத்திரம்தான் கிடைக்குமே தவிர, வேறு எந்த சித்தாந்தத்திற்கு போனவர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் பகுத்தறிவை அடமானம் வைப்பார்கள், பகுத்தறிவு இழந்து விடுவார்கள். இன்னும் சொல்ல போனா, மதமே எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் பகுத்தறிவு தான் எங்களுக்கு வேண்டும் என்று போனார்களே, அவங்களுக்கு கூட பகுத்தறிவை காப்பாற்றிக்க முடியல. இஸ்லாம் காப்பாற்றி கொடுக்கிறது யார்? அது பகுத்தறிவாளர்கள் என்று பெயர் சுட்டி கொண்டு நாங்கள் கல்லை வணங்க மாட்டோம். கல்லுக்கு விளங்குமா? தேங்காய் பழத்தை கொண்டே கொடுக்கிறீங்களா? கல் சாப்பிடுமா? கல்ல பதில் தருமா என்றெல்லாம் கேள்வி கேட்ட பகுத்தறிவாளர்கள் வேற ஒரு கல்லை செஞ்சு அதுக்கு மாலை போடுறாங்க. அவங்களுடைய தலைவர் இருக்கார்ல, இறந்து போன ஒருத்தர், அவரை சிலையா செய்து அவருக்கு மாலையை போடுறாங்க. என்ன அர்த்தம்? இவ்வளவு பெரிய அறிவு உள்ள ஒருத்தனுக்கு இந்த மாலையை கொண்டு இந்த கல்லுக்கு போடுறமே, இது விளங்குமா? இன்னாரு மாலை போடுற வர்றான்னு விளங்கிடுவாரா? விளங்கி நமக்கு ஏதாவது நன்மை செய்வாரா? இது விளங்குனுச்சா? இது நீங்க நான் செய்யறது இல்லை. இதுக்கு என்ன காரணம்? இது நீங்க செய்யறது இல்ல, நான் செய்யறது இல்ல, ஒரு இஸ்லாமிய மட்டத்திற்குள்ள நுழைந்த ஒரு சராசரி முஸ்லீம் செய்வது இல்லை, பல்கலைக்கழகத்தில் படித்தவன் இதை செய்யறான், படிக்காத ஒரு முஸ்லீம் செய்வது இல்லை. இந்த ஒரு கண்ணியத்தை உங்களுக்கு தந்தது எது? குர்ஆன். அல்லாஹ்வுடைய இந்த திருமறை குர்ஆனுடைய இந்த சாரம் உங்களை அறியாமலேயே உங்களுடைய உள்ளத்தில் அடிமனதில் பதிந்திருக்கிற காரணத்தினால் நாம அதுல கரெக்டா இருக்கிறோம். இந்த விஷயத்துல வந்து அல்லாஹ் எவ்வளவு பெரிய அருள் செய்திருக்கிறான்னு பாருங்க. அதே மாதிரி என்ன பண்றோம்? ஒரு மனிதன் தன்னுடைய சுய மரியாதையை எல்லா நேரத்திலும் அது அருப்படை, அல்லாஹ் கொடுத்திருக்க அறிவு எப்படி அருப்படையாக இருக்கிறதோ, ஒரு மனிதனுக்கு அவனுடைய சுய மரியாதை கௌரவம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய அருப்படை. மனிதர்கள் நீங்க பாக்குறீங்க, ஒரு வசதி உள்ளவன் இருப்பான், ஒரு ஏழை இருப்பான். வசதி உள்ளவனால் ஏழை வந்து நசுக்கப்படுவான்,
ஏழை வந்து வசதி உள்ளவனுக்கு முன்னால் கை கட்டி வாய் புத்தி அடிமையாக நிற்பான். தேவைப்பட்டால் காரியத்தை சாதிக்க வேண்டிய நிலைமை வந்தால் காலில் விழுந்து கூட கும்பிடுவான். ஒருவன் தலைவனாக இருப்பான், ஒருத்தன் தொண்டனாக இருப்பான். தொண்டனாக இருக்கக்கூடியவன் தலைவனை திருப்திப்படுத்துவதற்காக அவனிடமிருந்து ஒரு காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக அவன் காலில் போய் கும்பிடுவான். ஒருத்தர் ஆன்மீக குருவாக இருப்பான், இன்னொருத்தர் சீடனாக இருப்பான். இந்த ஆன்மீக சீடனாக இருக்கக்கூடிய ஒருத்தன் தன்னுடைய ஆன்மீகத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக ஒருவன் காலில போய் விழுவான், கும்பிடுவான். இப்படி உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கங்களையும் பார்க்கிறீர்கள், எல்லா மதங்களையும் பார்க்கிறீர்கள். தன்னை போலவே மலை ஜலத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தனை, தன்னை போலவே சாப்பிடக்கூடிய ஒருத்தனை, தன்னை போலவே தூங்கக்கூடிய ஒருத்தனை, தன்னை போலவே புள்ள குட்டிகளை பெற்றிருக்கக்கூடிய ஒருத்தனை, தன்னை போலவே எல்லா விதமான பலவீனங்களும் உள்ள ஒரு மனிதனை, இன்னும் சொல்ல போனால் பல விஷயங்களில் நம்மளை விட மட்டமா இருப்பான். அவன் யாரு? எவன் காலில் உழுவுறான் அவனை விட காலில் உழப்படுறான் பாருங்க தலைவன், அந்த பணக்காரன், அந்த குருநாதர், அந்த மகான், அந்த பெரியவர், பல வகையில் நம்மளோட மட்டமா இருப்பானோ. நம்மளாவது பழைய சோத்து சாப்பிட்டு வாழ்ந்துருவோம், மகானுக்கு வாழ இயலாது. மகானுடைய நாக்குக்கு ரொம்ப ருசி வேணும். நல்ல பணக்காரவுடைய இங்க இருக்குது, அங்கதான் சாப்பிடுவார். ஏழை பால சாப்பாடு சாப்பிட மாட்டார். நம்ம கட்டுப்படுத்துற அளவு கூட நாமே அவர் கட்டுப்படுத்த இயலாது. நம்ம வெறும்பாயில படுப்போம். இந்த மகான் சேகு பெரியாருங்கிறாங்களே இவங்களுக்கு எல்லாம் வெறும்பாயில தூக்கம் வராது. ஒன்றரை முளத்துக்கு குஷன் போட்டதான் தூக்கம் வரும். அப்படி இருக்கிறார்கள். இப்ப நம்மளை விட நமக்கு சமமா இருப்பார்கள், சில நேரங்களில் நம்மளோட மட்டமா கூட இருப்பார்கள். இப்படிப்பட்டவன் காலில் போய் நம்ம விழுவுறமே, இதுல இருந்து மனிதனை காப்பாத்தணுமா இல்லையா? எது காப்பாத்தும்? திருமறை குர்ஆன் தான் காப்பாத்துருச்சு. யார் திருமறை குர்ஆனுடைய சாரத்தை ஒழுங்காக அதை உள்ளத்தில் ஏற்றி வைத்திருக்கிறார்களோ, ஒரு காலமும் தன்னை போன்ற ஒரு மனிதனுக்கு முன்னால் அவர்களுடைய தலை தாழாது. எவன் குர்ஆனுடைய போதனையை தெரியாம, அது அற்புதங்கிறத விளங்காம, அல்லாஹ் நம்மோட பேசுகிறான் என்ற அடிப்படையில் பார்க்காம ஒரு சடங்கு சம்பிரதாயத்தினுடைய தொகுப்பு என்று கருதுகிறானோ, அவன் வேண்டுமானால் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு எவங்காலையாவது விழுவான். குர்ஆன் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் அதனுடைய அர்த்தத்தோட வாசித்த எந்த ஒரு முஸ்லிமும் எந்த ஒரு கட்டத்திலையும் எந்த ஒரு மனுஷனுடைய காலிலும் விழமாட்டான். அப்படி நிமிர்ந்து நிற்பான், தலை நிமிர்ந்து நிற்பான். உயர்ந்த கிரீடமாக அல்லாஹ் தந்திருக்கிற இந்த பகுத்தறிவை ஒருத்தன் காலில் போட்டு மிதிக்கிறதுக்கு ஒரு காலம் இழந்துட மாட்டான். இப்படி ஒரு சமுதாயத்தை இந்த இஸ்லாம் உருவாக்கினா இல்லையா, குர்ஆன் உருவாக்கினா இல்லையா? இன்றைக்கு இருக்கிறமே முஸ்லீம் என்ற பெயர்ல நம்மள சில பேர் சில பெரியார் மகான் காலில் விழுவுறான். ஒழுங்கான இஸ்லாத்தை கடைபிடிக்கிற யாராவது விழுவோமா? இல்ல, விழுவ மாட்டோம். அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியிருக்கிறது, குர்ஆன் என்ற இந்த ஒரு அடிப்படையின் காரணத்தினால்தான் நம்முடைய சுயமரியாதையை நம்ம காப்பாத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனை, சில பிரச்சனைகளை வச்சிருக்கிறார்கள். மேலை நாடுகள்ல கூட தீர்க்க முடியல. அது என்னது? மனிதனுக்கு மத்தியில் உள்ள ஏற்றத்தாழ்வு, பிறப்பின் அடிப்படையில் கற்பிக்கப்படுகிற ஏற்றத்தாழ்வு. ஒருத்தன் கருப்பேங்கிறான், ஒருத்தன் வெள்ளையேங்கிறான், இது மாத்தி அமைக்க இயலுமா? கருப்பன் கருப்பனா தான் இருப்பான், வெள்ளையன் வெள்ளையனா தான் இருப்பான். இப்படி மாற்ற முடியாத பிறப்பில் வரக்கூடிய இந்த காரணத்தை வைத்துக் கொண்டு வெள்ளையா இருக்கிறவன் சிறந்தவன், கருப்பா இருக்கிறவன் தாழ்ந்தவன். இது காட்டும் பிராண்டி காலத்தில் நடக்கல, இப்ப நடக்குது. இந்த நூற்றாண்டு நடக்கிறது, ஐரோப்பிய நாடுகள் நடக்கிறது. வெள்ளையனுக்கு தனி பள்ளிக்கூடம், கருப்பனுக்கு தனி பள்ளிக்கூடம். வெள்ளையனுக்கு தனி ஹோட்டல், கருப்பனுக்கு தனி ஹோட்டல். வெள்ளையனுக்கு தனி பேருந்துகள், கருப்பனுக்கு தனி பேருந்துகள். வெள்ளை போலீஸ் நாய்கள் கருப்பர்களை நாய்களை விட்டு கடிக்க விட்ட காட்சியெல்லாம் டிவியில காட்டுறான். அவன் கருப்பா இருக்கிற காரணத்துக்காக வேண்டி அவனை பிடிச்சுக்கிட்டு போய் நாய்களை விட்டு கடிக்க விட்ட காட்சிகளை எல்லாம் நம்ம கண்ணால பார்த்தோம். எப்ப பாக்குறோம்? இந்த 20ஆம் நூற்றாண்டுல பாக்குறோம். அப்ப நிறத்தின் அடிப்படையில ஒருத்தன் வசந்த வாங்குறான், ஒருத்தன் தாழ்ந்த வாங்குறான். அவன் பிறக்கிற குலத்தின் அடிப்படையில இவர் உயர்ந்த ஜாதி, இவர் தாழ்ந்த ஜாதி, இந்த ஜாதிக்காரர் வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது, இந்த ஜாதிக்காரர் இதை யூஸ் பண்ணலாம், இந்த ஜாதிக்காரர் தான் கருவறை வரைக்கும் நுழைய முடியும், இந்த ஜாதிக்காரர் வாசல்ல நின்றணும், இந்த ஜாதிக்காரர் இந்த குளத்துல தண்ணி எடுக்கக்கூடாது. இந்தியாவில் நீங்கள் பார்த்தீர்களேயானால், தமிழகத்திலே பார்த்தீர்களேயானால் இந்த கொடுமையை தலைவிரிச்சாடுறதை பார்க்கலாம். இலங்கையில் இருக்கிறாங்க தெரியவில்லை, அங்க என்ன இருக்கும்? ஒரு தேநீர் நிலையம் இருக்கும், ரெண்டு பேர் டீ கேட்டு வருவான்,
ஒருத்தன் உயர்ந்த ஜாதிக்காரன், அவனுக்கு கண்ணாடி கோளையில ஊத்தி நல்லா சீனிலாம் போட்டு முதலாளி கையில கொடுப்பார் தீ எடுத்து. இன்னொருத்த தாழ்ந்த ஜாதிக்காரன், அவன் அதே காசை கொடுப்பான், அவனுக்கு டீ எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? செரக்டர்களை கொட்டாங்கச்சி செரட்டாமல்ல, அந்த கொட்டாங்கச்சி அந்த கவுத்தி வைக்கப்பட்டிருக்கும், அதை எடுத்து அவனுக்கு நீட்டணும், அவர் தீயை ஊத்துவார். இவன் 2 ரூபாய் தான் கொடுக்கறான் டீக்கு, அவனு 2 ரூபாய் தான் கொடுக்கறான். இவன் குடிக்கிறது கண்ணாடி கிளாஸ்ல முதலாளி கழுவி வைப்பாரு, அவன் குடிக்கிற செரட்டையில அவன் குடிச்சிட்டு அவனே கழுவி அவனே கவுத்தி வச்சுட்டு போகணும். இது எங்க 20ஆம் நூற்றாண்டுல இந்தியாவில் உலகத்தில் இப்படி மொழியின் பெயரால, இனத்தின் பெயரால, குலத்தின் பெயரால, கோத்திரத்தின் பெயரால, அவங்களுடைய கலரின் பெயரால எல்லாம் நம்ம வந்து வேறுபாடுகளை கற்பித்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இதெல்லாம் ஒழிச்சாதானுங்க அருள் கூட, இதெல்லாம் ஒழிக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் உலகத்தில் இருக்குதா? தேடி பார்த்தோம்னா இஸ்லாத்தை தவிர ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு கண் முன்னாடி பார்க்கிறோம், பள்ளி வாசல்ல ஒரு வெள்ளக்காரனும் ஒரு கருப்பனும் முன்னாடி இஸ்லாத்தை தழுவுகிறான், அடுத்த விழா 2 பேரும் ஒன்னா நிற்பார்கள். கருப்பன் கொஞ்சம் முந்தி வந்து விட்டால் அவன் முதல் சபையில நிற்பான், வெள்ளக்காரன் 10 நிமிஷம் லேட்டா வந்தா அவன் அடுத்த சபையில நிற்க முடியும். இப்படி எல்லா வகையிலையும் சமநிலையில் நிறுத்தக்கூடிய ஒரு சித்தாந்தம் உலகத்துக்கு தேவையா இல்லையா? அதை செஞ்சது இஸ்லாம் தான், குரான் தான். அப்ப குரான் எப்படி அருட்கொலை நினைக்கணும் கேட்டா, என்னென்னவெல்லாம் இந்த உலகத்தில் தீர்க்க முடியல நினைக்கிறார்களோ அதையெல்லாம் தீர்க்கக்கூடியதாக, செயல் திட்டத்தை கொண்டதாக, நடைமுறைப்படுத்தி காட்டக்கூடியதாக, வரட்டு தத்துவமாக வெறுமனே போதனை செய்துவிட்டு ஒதுங்காத ஒரு வாழ்க்கை நெறியாக திருமறை குரான் அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதே மாதிரி இன்றைக்கு உலகத்தில் மதத்தின் பெயரால் தான் மக்களை ஈஸியா சுரண்ட முடியும். உலகத்தில் பார்த்தா வியாபாரத்தின் மூலம் சுரண்டுவதை விட, இன்ன பிற தொழில்களின் மூலம் மக்களை ஏமாற்றுவதை விட, மதத்தை சொன்னீங்கன்னு வைங்க நிறைய பணம் அடிக்கலாம். அந்த மாதிரி முஸ்லீம்களையும் சில பேர் கிளம்பி இருக்கிறார்கள், மதத்தை சொல்லி மக்களை ஏமாத்தி வயிறு பிழைப்பதற்காக. அப்ப கடவுளுக்கும் மனுஷனுக்கு மத்தியில் நின்று கொண்டு உனக்கு கடவுளை நெருங்க இயலாது. எங்க மூலமா தான் நெருங்கணும்? எங்க வழியா தான் கடவுளை தொடர்பு கொள்ளணும்? எங்க மூலமா தான் கடவுள்கிட்ட கேட்கணும் என்று புரோக்கர் மாதிரி நின்று கொண்டு நம்முடைய மானத்தையும் மரியாதையும் அவர்கள் எடுத்துக் கொள்வதோடு நம்முடைய காசு பணத்தையும் பிடுங்கிக் கொள்கிறார்களா இல்லையா? கண்ணால பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மத குருமார்கள் என்று சொல்லக்கூடிய உள்ளத்துல நகைகளை கொண்டே கொட்டுறான், காணிக்கைகளை கொண்டே கொட்டுறான். இப்படி சுரண்டல், எதுல கல்யாணம் காசு, கருமாதி நாள் காசு, நல்லது கெட்டது நாள் காசு. நம்ம குழந்தைக்கு நம்ம பேர் வைக்க முடியாது, எனக்கு 25 ரூபா கொடுத்தா தான் பேர் வைக்குவேங்கிறான். நம்ம பெத்த பிள்ளைக்கு நம்ம பேர் வைக்க முடியுதா? நம்ம சுண்ணத்து பண்ண முடியுதா? நம்மள கல்யாணம் பண்ணிக்கிற முடியுதா? எல்லாத்திலையும் இந்த மத குருமார்கள் சொல்லக்கூடியவர்கள் நுழைந்து புரோகிதத்தை, ஒரு தொழிலை உண்டாக்கி வைத்திருக்கிற காட்சியை நீங்க பாக்குறீங்க. இஸ்லாம் தான் அதையும் உடைக்குது, குர்ஆன் தான் அதையும் உடைக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருமறையில ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிற சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுறோம். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறது எப்படி வைக்கலாம், அது என்ன என்ன மாதிரி நடக்கணும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவங்க பிறந்த உடனே அவங்க அம்மா பேர் வைக்கிறாங்க, அத்தா பேர் வைக்கல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உடனே இன்னி சம்மைத்துஹா மரியம், என் மகளுக்கு நான் மரியம் என்று பெயர் வைத்து விட்டேன், சைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தேர்றேன் அந்த அம்மா சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கக்கூடிய காலத்துல யாரெல்லாம் இருந்த அந்த ஊர்ல பெரிய நபி இருக்கிறார், ஜக்கரியா நபி, அவர் தான் அந்த அம்மா கூட எழுத்து வளர்க்கிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உடனே ஜக்கரியா, ஜக்கரியா மரியமை பொறுப்பேற்றுக் கொண்டு வளர்த்தார்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவ்வளவு பெரிய சக்கரியா நபிட்ட தூக்கிட்டு போய் நபியே நீங்க என் பிள்ளைக்கு பேர் வைங்க சொன்னாங்களா? அப்படி சொல்லல, அவங்க குழந்தைக்கு அவங்க பேர் வச்சுக்கிட்டாங்க. இப்படி புரோகிதத்தை தவிடுபடி ஆக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருக்கிற நாம குரானுடைய போதனைகளை கவனிக்காம, அதன் பக்கம் நெருங்காம, குரானுக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டால், மார்க்க அறிஞர்கள் யாரெல்லாம் இதை வைத்து பணத்தை சம்பாதிக்கிறார்கள் அவர்கள், யார் இந்த மார்க்கத்தை வைத்து அந்தஸ்து சம்பாதிக்கிறார்கள் அவர்கள், யார் இந்த மார்க்கத்தை வைத்து செல்வாக்கு சம்பாதிக்கிறார்கள் அவர்கள், நீங்கள் குரானை வாசிக்க கூடாது என்பதில் மிகுந்த கவனம் எடுக்கிறார்கள். அதற்கு சில வாதங்களை உங்கள் முன்னில் வைக்கிறார்கள். குரானின் பக்கம் நெருங்காதீர்கள் என்பதற்கு உரிய வரட்டு தத்துவங்களை எல்லாம் உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வாதங்களை தவிடுபடி ஆக்குவதற்கு தான் இந்த தலைப்பு தந்திருக்கிறார்கள். என்ன வாதம்?
உலமாக்கள் சொல்வார்கள், பெரியவர்கள் சொல்வார்கள், பல்வேறு இயக்கங்களை நடத்தக்கூடிய தலைவர்கள் சொல்வார்கள், குர்ஆன் வந்து எல்லாருக்கும் விளங்காது. உங்கள்ட்ட வந்து வைக்கிற வாதம், குர்ஆன் நல்ல விஷயம் தான் சொல்லுது, அது உங்களுக்கு தான் விளங்காது. எங்களை மாதிரி 7 வருஷம் படித்தவர்களுக்கு தான் விளங்கும். உங்களை மாதிரி ஆட்கள் குர்ஆனை டச் பண்ணீங்கன்னா ஒன்னு கொடுக்க ஒன்னு விளங்கிருவீங்க. உங்களுக்கு விளங்காதுன்னு சொன்ன உடனே என்ன செய்ய மாட்டீங்க? குர்ஆனை வாசிக்க மாட்டீங்க, தமிழ் மொழியில வாசிக்க மாட்டீங்க. என்ன சொல்றதுன்னு அம்மாடி கவனிச்சா விளங்காது. சரி, ஏப்ப விளங்காது சொல்றீங்க? எந்த ஒரு பாஷையில ஒரு மொழியில இருந்தால் அது விளங்கக்கூடியதான் இருக்கும். எது விளங்காதுன்னு சொல்லுவோம்? உளர்னாதான் விளங்காது. எந்த அகராதியிலும் இல்லாம, எந்த பாஷையிலும் இல்லாம ஏதாவது ஒருத்தன் உளர்னான் வைங்க, இது விளங்காதுன்னு சொன்னா நம்ம அறிவு ஏத்துக்கொள்ளும். ஒரு பாஷையில் அருளப்பட்ட ஒரு விஷயத்தை விளங்கான்னு சொல்ல ஏழுமா? குர்ஆனை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, பிலிசானின் அரபியின் முபீன், தெளிவான அரபு மொழியில் இது அருளப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு மொழியில் அது அருள் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான், அதுவும் தெளிவான நடையில் அருள் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மொழியில் அருளப்பட்ட ஒரு அறிவுரை விளங்காது என்று எப்படி நீங்கள் சொல்வீர்கள்? கேட்டா சொல்லுவாங்க, உங்களுக்கு அரபி மொழி தெரியுமா? அரபி மொழியில் அருளப்பட்டது வாஸ்தவம் தான், அது அரபிகளுக்கு விளங்கும். அரபு மொழியில் அருளப்பட்ட வேதத்தை அரபி மொழி படிக்காத உங்களுக்கு எப்படி விளங்க முடியும்? தலையாட்டி, ஆமா அஜர்த்தன் அரபி தெரியும், நமக்கு தெரியாத. இப்ப நான் கேட்கிறேன், இந்த அஜர்த்துமார்கள் எல்லாம் மதுகபை ஆதரிக்கக்கூடிய அஜர்த்துமார்களாக இருப்பார்கள், அவங்கள்ட்ட நீங்க கேட்கணும், மதுகபு கிதாபுகள் எழுதி வச்சுக்கிறீங்களே, சட்டங்கள் எழுதி வச்சுக்கிறீங்களே, இதெல்லாம் அரபு மொழியில் எழுதப்பட்ட நூல்கள் காப்பியா? தமிழ்ல அபு ஹனிபா வந்தாரா? அபு ஹனிபா இமாம் அவர் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்ல புஸ்தகம் எழுதினாரா? ஷாபி இமாம் அவர் தமிழ்நாட்டுக்காரரா? அவருடைய புஸ்தகங்கள் தமிழ் எழுதப்பட்டுச்சா? மாலிக் இமாம் அவர் தமிழ்நாட்டுக்காரரா? தமிழ்ல புஸ்தகம் எழுதிட்டு போனாரா? ஹம்பலி இமாம் அவர் தமிழ்நாட்டுக்காரரா? தமிழ்ல தான் புஸ்தகம் எழுதினாரா? அவர்களுடைய நூல்களும் அரபியில தான் இருந்தது, அதை இவர்கள் மொழிபெயர்த்து சென்று இது பின்பற்றுங்க வழங்குங்கிறாங்க. அப்ப அபு ஹனிபா என்பவர் எழுதிய நூலு, ஷாபிங்கிறவர் எழுதிய நூலு, மாலிக் என்பவர் எழுதிய நூலு, ஹம்பல் அகமது இப்னு ஹம்பல் எழுதிய நூல், இதெல்லாம் அரபியில இருந்தாலும் நாங்கள் மொழிபெயர்த்து தருகிற காரணத்தினால் உங்களுக்கு விளங்கும். அதான் தொழுகை ஹனபி புஸ்தகம் போடுறீங்க, தொழுகை ஷாபி புஸ்தகம் போடுறீங்க, அகாமுல் முஸ்லிமின் போடுறீங்க, சிம்து சுபியான் போடுறீங்க, இதெல்லாம் விளங்கும்னு சொல்லி போடுறீங்க. அப்ப அரபியில் எழுதப்பட்ட மதுகபு நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தால் அது விளங்கும் என்றால், அரபியில் அருளப்பட்ட திருக்குறானை தமிழ்ல மொழிபெயர்த்தால் ஏன் விளங்காது? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டுக்கு ஒரு தூதரை எல்லாம் அனுப்பி தமிழ்ல வேதம் தான் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படி சொன்னா பரவாயில்லை. அப்ப நீங்கள் மற்ற தபுலீக் தாலீம் தொகுப்புன்னு படிக்கிறீங்களே, இது இதன் தமிழ்ல எழுதினார் ஜக்கரியா மூலானாங்கிறவர். நான் கேட்கிறேன், ஜக்கரியா சாஹிப் இருக்கிறாரே, அவர் எழுதினார் தபிலீக் நிசாப்னு சொல்லி, எந்த பாஷையில் எழுதினாரு? உருதுல எழுதினாரு. அது உருதுவில் உள்ளது, உங்களுக்கு வழங்காது, அதை படிக்காதீங்க, மொழி பெயர்த்தாலும் படிக்காதீங்க அப்படி சொல்லுவீங்களா? பள்ளிவாசலுக்கு லேச படிக்கிறீங்களா? படிக்கிறீங்க. அப்ப ஒரு மனிதன் உருதுவில் எழுதிய நூலா இருந்தாலும் நம்ம பாஷையில் மொழிபெயர்த்தால் விளங்கும் என்று உங்கள் அறிவு ஏத்துக்கிறதா இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? தபிலீக் நிசாப் வழங்கான்னு சொன்னா நீ ஒழுங்கா சிந்திக்கிறா ஒத்துக்கலாம், பாதியாவது ஒழுங்கா சிந்திக்கிறேன்னு ஒத்துக்கலாம். தபிலீக் நிசாப் என்பதை உருதுவில் எழுதினாலும் நம்ம பாஷையில் மொழிபெயர்த்தால் விளங்கும் என்று நீங்க நம்புகிறீர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்ம பாஷையில மொழிபெயர்த்தா விளங்காதா? இது சாதாரண ஒரு விஷயம். அரபு நாட்டில் விசா வருது, எங்களுக்கு தெரியாத பாஷை ஒத்துக்கி போட்டுருங்க, நீங்க சவுதி அரேபியாவில இருந்து ஒரு 50,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு விசா, நல்ல வேலை. என்ன நமக்கு புரியாத பாஷையில் இருக்குது? அப்படி அர்த்தம் புரியாததான். ஒருத்தன் மொழிபெயர்த்து சொன்னால் புரியுமா புரியாதான்? எந்த ஒரு பாஷையில் எழுதப்பட்ட நூலாக இருந்தாலும் சரி, அந்த பாஷை தெரியாதவர்களுக்கு விளங்காதுங்கிறது ஒரு பொதுவான தத்துவம். அதே நேரத்தில் அதை மொழிபெயர்த்து சொன்னால் விளங்குமா விளங்காதா? நிச்சயமா விளங்கும். இது சின்ன ஒரு மேட்டர். இது அப்ப குர்ஆன் அரபி மொழியில் அருளப்பட்டிருக்கிறது என்று காரணத்தை சொல்லி அரபு மொழியில உள்ளது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறாங்க. அடே, அரபு மொழியில உள்ளது எனக்கு தெரியாதுப்பா, அரபு மொழி தெரிஞ்சவன் தமிழ்ல சொல்லு, அத தெரியும். உனக்கு அரபு மொழி தெரியும்ல, அதை மொழிபெயர்த்து சொல்லு.
என்று கேட்கக்கூடிய நம்ம என்ன பண்ணிட்டாங்க, குரான் பக்கம் போகாதீங்க, குரான படிக்காதீர்கள். தமிழகத்தில் நாங்கள் பார்த்திருக்கிறோம், தபிலீகி கூட்டம் போவாங்க, தபிலீகி ஜமாத், அதுல முடிஞ்சவனே தாலீம் தொகுப்புன்னு புஸ்தகத்தை படிப்பாங்க. அதுல 90% குரானுக்கு மாத்தமான கட்டுக்கதைகள் இருக்கிறது, 90% ஹதீஸ்ல இல்லாத விஷயங்கள் இருக்கிறது, நிறைய பொய்கள் இருக்கிறது. இந்த மாதிரி எந்த அளவுக்கு பொய், குரானோடு நேரடியாக மோதுகிற அளவுக்கு எல்லாம் இதுல பொய் இருக்கிறது. அதை போய் படிக்கக்கூடிய அவங்கள்ட்ட போய் ஏங்க இதை படிக்கிறீங்களே, அழகா துணைக்குன்னு மக்களை கூட்டு வர்றீங்க, அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக குரானை வாசிக்க கூடாதா? என்னது குரான் வாசிக்கிறதா? யாருக்க விளங்குமா குரான், யாரு குரான் வாசிக்கலாம் என்று சொன்னதற்காக தபலீகை விட்டு நீக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அப்ப பள்ளி வாசல்ல அல்லாஹ்வுடைய வேதத்தை வாசிக்க கூடாது என்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகள் தமிழாக்கம் வந்திருக்கிறது, அதை கூட வாசிக்க கூடாதாம். நம்ம காலத்தில் வாழ்ந்த ஜக்கரியா சாஹிப் என்பவர் எழுதி வைத்த உருது நூலை தமிழ்ல மொழிபெயர்த்து அது வழங்குவாங்க, வாசிக்கலாம் என்கிற அளவுக்கு இந்த குரானை விட்டு நம்மளை அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதுக்கு சொல்லக்கூடிய ஒரே காரணம் என்ன, அது அரபு மொழியில் அருளப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், திருமறை குரான்ல எந்த இடத்துலயாவது இது உங்களுக்கு கஷ்டம், இது உங்களுக்கு சிரமம், இது பண்டிதருக்கு தான் வழங்கும், இது பாமரத்தை அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா? குரானுடைய தனிச்சிறப்பு அதானங்க. குரானுடைய தனிச்சிறப்பு என்ன தெரியுமா, எந்த ஒரு புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, நல்ல ஸ்டைல்ல, உயர்ந்த தரத்தில், உயர்ந்த நடையில அதனுடைய எழுத்துக்கள் அமைந்திருக்குமே, ஆனால் சாதாரண மக்களுக்கு புரியாதுங்க. எது புரியும், கீழே இறங்கி வந்து பேசினா தான் புரியும். எந்த ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டாலும் நமக்கு திருக்குறள் புரியுமா, புரியாது, தினத்தந்தி புரியும். அப்ப தினத்தந்தி ஸ்டைல்ல சொன்னா தான் விளங்குமே தவிர, திருக்குறள் ஸ்டைல்ல சொன்னீங்கன்னு வைங்க 1000-5000 தான் விளங்கும், தினத்தந்தி ஸ்டைல்ல சொன்னா 1000 விளங்கும். அப்ப உலகத்துல எந்த ஒரு பாஷையில் எழுதப்பட்ட எந்த ஒரு நூலாக இருந்தாலும் அதனுடைய நடை எளிமையாக இருந்தால் அனைவருக்கும் விளங்கும், நடை கஷ்டமாக இருந்தால் சில பேருக்கு தான் விளங்கும், அதிகமான மக்களுக்கு விளங்காது. திருமறை குரானுடைய அற்புதம் என்ன தெரியுமா, அதனுடைய நடை வந்து ரொம்ப உயர்ந்தது. நீங்கள் திருக்குறள் நடை என்று சொல்கிறீர்களே, கம்ப ராமாயண நடை என்று சொல்கிறீர்களே, அது எப்படி தமிழ்ல உயர்ந்த நடை என்று சொல்கிறீர்களோ, அதை விட 1000 உயர்ந்த நடையில அல்லாஹ்வால் அருளப்பட்டதுதான் திருமறை குரான். உயர்ந்த நடையில் இருந்தால் என்ன செய்யக்கூடாது, சாதாரண மக்களுக்கு வழங்கக்கூடாது. அரபிய தாய்மொழியா கொண்டாலும் சேரலாம், இப்ப தமிழையே தாய்மொழியா கொண்டுதான் நமக்கு திருக்குறள் வழங்குமா? நமக்கு தாய்மொழி தமிழ் தான், தமிழ் தாய்மொழியா இருந்தாலும் திருக்குறள் வழங்குமா? அதுக்கு யாராவது உரை எழுதியிருக்கிறாங்களான்னு பார்ப்போம், விளக்க உரை எழுதியிருக்காங்களான்னு பார்ப்போம், அதை வச்சு விளங்கக்கூடியவர்களா நம்ம இருப்போம். திருமறை குரானை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஸ்டைல் ரொம்ப ஆச்சரியப்பட்டான், இது மனித சொல்லு கிடையாது, இவர் ஏதோ மந்திரம் பண்றாரு, வசியம் பண்றாரு அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு திருக்குறானுடைய நடை இருந்தது. அதே நேரத்தில் அவ்வளவு உயர்ந்த நடையில் இருக்கிற அந்த வார்த்தைகள் சாதாரண மக்களுக்கு புரிந்தது. இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டவெல்லாம் யார், அபுஜஹிலா, கரை கண்ட புலவர்களா, அரபு மொழியை கரைத்து குடித்தவர்களா? இல்ல, வெளிநாட்டிலிருந்து பிழைப்பு தேடி வந்து அரபுரையாக அரபி படிச்சாங்களே அவங்களுக்கு தான் இந்த குரான் ஃபர்ஸ்ட் விளங்கினது. பிலாலுக்கு விளங்கியது, அவர் யாரு, அவருக்கு ஒழுங்கா கூட உச்சரிக்க தெரியாது, ஒழுங்கா கூட உச்சரிப்புகளை சரியான முறையில் சொல்ல தெரியாத அடிமையாக பிடித்து வரப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த ஹை ஸ்டைல அமைந்திருக்கக்கூடிய திருமறை குரான் விளங்கி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கு விளங்குகிறது, சுஹைபுக்கு விளங்குகிறது, இத்தாலியிலிருந்து ரோமாபுரியிலிருந்து அவர் இங்கே வந்தவர், பிழைப்பு தேடி வந்தவர், பஞ்சமொழிக்கு வந்தவர், அவர் பெரிய அரபு மொழி வித்தகர் கிடையாது, இதை பேச்சு வழக்கில் சில அரபி வார்த்தைகளை தெரிந்து கொண்டவர். அந்த மாதிரியான மக்களுக்கு எது வழங்குது, அவர் இஸ்லாத்துக்கு வந்தாரா இல்லையா, ஹுபைப் வந்தாரா இல்லையா, சல்மான் பாரசி வந்தாரா இல்லையா, அவர் பாரசீக தாய்மொழி, தாய்மொழி பாரசீகமா இருந்தும் கூட அவருக்கு இந்த குரான் விளங்குகிறது. அப்ப அல்லாஹ் இந்த குரானை எப்படி அற்புதமா தந்திருக்கிறான்னு கேட்டா, ரொம்ப தரத்துல மேல கொண்டு வைக்கிறான், அது அல்லாஹ்வுடைய வார்த்தை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி, அந்த உயர்ந்த தரத்தில் இருந்தாலும் சாதாரணமா அறகுறையா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் பேச்சு வழக்கு மாத்திரம் தெரிந்திருக்கிற ஒரு முஸ்லீமுக்கு, ஒரு மனிதனுக்கு வழங்கும். அதனாலதான் பிலால் இஸ்லாத்தை ஏற்றாரு, சல்மான் பார்சி ஏற்றாரு. 7 காலமும் இங்க மதரசாவில் படிக்கல, அஜர்த்துமார்கள் சொல்றாங்களே
இந்த மாதிரி ஏழு ஆண்டு காலம் மதரசாவில் படித்து பட்டங்கள் பெற்று அரபு மொழியில கை கண்ட கரை கரை கண்டவர்களாக மாறி அதுக்கு பிறகு குரான் வழங்குனா இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு தான் விளங்காம இருந்துச்சு. யாருக்கு? எவன் அரபு மொழியில கரகண்டிருந்தானோ, தாருல் நதுவா வைத்திருந்தானோ, அந்த அரபு மொழிக்காக சங்கம் வச்சிருந்தானோ, அரபு சங்கம் வச்சிருந்தானோ, அவனுக்கு விளங்கல. யாருக்கு விளங்குது? சாதாரண மக்களுக்கு விளங்குறது. அஜர்த்துமார்களுடைய தரத்துக்கு இருந்தானே, அவனுக்கு விளங்கல. நம்ம அஜர்த்துமார்களுடைய மொழி அறிவு இருக்குத, இந்த ரேஞ்சில் யார் இருந்தார்களோ அவர்களுக்கு விளங்கல. நம்மள மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேச்சு வழக்கு தமிழ் பேசுறோமே, இந்த மாதிரி அரபு மொழி யார் விளங்கி இருந்தார்களோ அவர்களுக்கு அந்த குரான் விளங்கியது. அவங்க தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க ஆரம்ப காலத்தில். ஹிஜ்ரத் செய்த மக்களை எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் அபிசினியாவுக்கு போனவங்களை எடுத்துக்கிறங்க, மதீனாவுக்கு போனவங்களை எடுத்துக்கிறங்க. யார் எதுனா பண்டிதர்களா, கரை புலவர்களா, அரபு மொழியில ரொம்ப கரைத்து குடித்தவர்களா? இல்ல, சாதாரண மிகச்சாதாரண ஊழியர்கள், வேலைக்காரர்கள், அடிமைகள், அற்பமான தொழிலை செய்யக்கூடியவர்கள், சாமானியர்கள், பெண்கள். சுமையாவில் என்ன பெரிய புலமையா, பெரிய புலவியாவுங்க, பொம்பளை புலமையாவுங்க? இல்ல, சுமையாவுக்கு விளங்குச்சு, அம்மாருக்கு விளங்குது, யாசிருக்கு விளங்கு. இவங்க யாரு? அங்கே இருந்த சாதாரண மிகச்சாதாரண படிப்பறிவு இல்லாத உம்மி சமுதாயம். அல்ல என்ன சொல்லி கேட்டான், பாசபில் உம்மியின ரசூலன். இந்த திருக்குறானை பற்றி சொல்லும் பொழுது எழுதவும் வாசிக்கவும் தெரியாத ஒரு சமுதாயத்திற்கு இந்த தூதரை அனுப்பினேங்கிறான். எந்த சமுதாயத்திற்கு அரபியில் கையெழுத்து போட தெரியாதோ, எந்த சமுதாயத்திற்கு அரபியில் எழுத தெரியாதோ, எந்த சமுதாயத்திற்கு அரபியில் எழுதப்பட்டதை வாசிக்க தெரியாதோ, வெறும் பேச மட்டுமே தெரியுமோ, அந்த சமுதாயத்திற்கு தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி இந்த குரானையும் கொடுத்து அந்த குரான் அவருடைய உள்ளத்தை ஈர்த்து அவர்களை இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்ட வரலாறு பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, குரான் விளங்குங்கிறத ஒத்துக்கிறங்க. குரான் மாதிரி வேற எதுவும் விளங்காது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் சொல்றான், நான் தெளிவா விளக்குறேங்கிறான். பையினாத்தின் மினல் ஹுதா, தெல்ல தெளிவாக விளக்குறேங்கிறான். லிசானின் அரபியின் முபிங்கிறான், தெளிவான அரபு மொழியில இத அருள் இருக்கிறேங்கிறான். ஃபுஸ்ஸிலத் ஆயாத்துஹு, இதனுடைய வசனங்கள் யாவுமே தெல்ல தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்க என்ன பண்றீங்க? அல்லாஹ் சொல்றான், அடே உனக்கு விளங்குற மாதிரி தந்திருக்கேங்கிறான், புரியும் சொல்றான். நீங்க சொல்றீங்க புரியாதுங்கிறீங்க. அப்ப யாருக்கு கோளாறு என்ன விளங்குது? அல்லாஹ்வுக்கு விளக்க தெரியல. ஒரு ஜக்கரியா சாஹிப்புக்கு விளக்க தெரிஞ்ச அளவுக்கு, ஒரு அபு ஹனீபா சாஹிப்புக்கு விளக்க தெரிஞ்ச அளவுக்கு, ஒரு சாபிக்கு விளக்க தெரிஞ்ச அளவுக்கு, ஒரு மாலிக்கு விளக்க தெரிஞ்ச அளவுக்கு, உங்க பள்ளிவாச பேசிமாம் அஜர்த் இருக்கிறார அவருக்கு விளக்க தெரிஞ்ச அளவுக்கு அல்லாஹ்வுக்கு விளக்க தெரியாதுன்னு சொல்றீங்களா? விளக்கி இருக்கிறேங்கிறான், நான் தெளிவுபடுத்திருக்கேங்கிறான், தெளிவான ஒரு வழிகாட்டுதலா தந்திருக்கிறேன்னு சொல்றான். நீங்க என்ன பண்றீங்க? விளங்காது. அப்ப வந்து வாத்தியார் சரியில்லைன்னு அர்த்தம். அதன் அர்த்தம் அவன் ஆசான், அவன் தான் அந்த நூலுக்கு ஆசிரியன். குரானுக்கு ஆசிரியர் அல்லதுன ஆசிரியர் சொல்லணும், ஆசிரியன் சொல்லுகிறான். இது எல்லாத்துக்கும் வழங்க முடியும். நீங்க சொல்றீங்க விளங்காது. அப்ப என்ன ஆகுது? பொய் சொல்றாங்க. விளங்காம உளறிப்புட்டு நமக்கு புரியாம என்னத்தை எழுதி வச்சுப்புட்டு உங்களுக்கு விளங்க முடியும். அல்லாஹ் பொய் சொல்றான் அப்படி அர்த்தம். அல்லாஹ் குரான்ல சொல்றான், அவனை போல எவனும் உனக்கு விளக்க முடியாதுங்கிறான். அவனை மாதிரி எவனும் விளக்க முடியாது. அல்லாஹ் படைச்சவன் உனக்கு விளக்கி இருக்கும் பொழுது அது எப்படி விளங்க நீ சொல்லுவ? நான் விளக்கி, நான் என்னை மாதிரி ஒரு மனிதன் விளக்கி சொன்னாலும் என்றால் நீங்க எப்படி சொல்லலாம்? அவர் விளக்குறேன்னு சொன்னாரு, உழைப்பிட்டாரு, சொல்லலாம். படைச்சவன் அப்படி சொல்ல முடியுமா? அப்ப நம்ம என்ன குற்ற சுமத்திரம்? குரான் விளங்காது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு விளக்க தெரியல. நான் கேட்கிறேன், விளங்காத ஒன்றை எதுக்குங்க சொல்லணும்? அவ்வளவு வேணாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து அடிச்சாங்கல்ல, தெரியுமில்ல, உதச்சாங்கல்ல, கள்ளத்துக்கு எரிஞ்சாங்கல்ல, முள்ளை போட்டாங்கல்ல, கூட இருந்தவங்களை கொலை பண்ணாங்கல்ல, ஊரை விட்டு விரட்டினாங்கல்ல, சண்டைக்கெல்லாம் வந்தாங்கல்ல, இதெல்லாம் விளங்காட்டிலாம் நடந்திருக்குமா? இல்ல விளங்கலன்னா ஏன் அடிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை? அந்தாலும் யாருக்கு இப்ப விளங்குது? என்ன சொல்றாரு? யாருக்கா விளங்குதா? பேசாம போப்பான் இருப்பாங்க. தெளிவா விளங்கிருக்கு. யாருக்கு விளங்கிருக்கு? அஜர்த்துமாருக்கு விளங்கல. ஏழு சில்லா போனவங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. யாருக்கு விளங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோத மோத சந்திக்கிறாங்களே, அவனுக்கு விளங்குது. ஆஹா, இந்த ஆள் ஒரு பயங்கரமான செய்தியை கொண்டு வர்றாரு. இந்த செய்தி இந்த சமுதாயத்தில் நுழைந்தால் நம்முடைய பதவி காலி, நம்முடைய புரோகிதம் காலி, நம்முடைய அந்தஸ்து காலி, நம்முடைய பொருளாதார சுரண்டல் காலி,
நம்முடைய பித்தலாட்டம் சாலி எல்லாத்தையும் காலி பண்ணக்கூடிய விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று அவனுக்கு விளங்கிடுச்சு. ஏத்துக்கிறதா மறுத்தானே தவிர அவனுக்கு விளங்கலன்னு சொல்ல இயலுமா? அபூஜஹலுக்கு விளங்காட்டி எடுத்திருப்பானாங்க. அப்ப நீங்க என்ன விளங்கன்னு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் எதிர்த்தார்களோ அந்த எதிர்ப்புடைய தீவிரத்தை பார்த்தாலே விளங்குது அவனுக்கு குர்ஆன் நல்லா விளங்கியிருக்கு. என்ன விளங்கியிருக்கு? ஆஹா, இவர் சொல்ற மாதிரி வந்தா எல்லாரையும் ஊர் சபையில ஒன்னா உட்கார வச்சிருவாரு. நம்ம ஒசந்த வேண்டு சொல்றோம், இவனை தாழ்ந்த வேண்டு சொல்றோம், இந்த ஆள் சொல்லக்கூடிய குர்ஆனை ஏத்துக்கிட்டோம் வைங்க, நம்ம ரெண்டையும் ஒரு தட்டில் உட்கார சாப்பிட வச்சு விடுவாரு. அதுக்கு தானே எதிர்த்தான், அதுக்கு தானே சண்டைக்கு வந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த திருக்குறானுடைய சாரத்தை விளங்கி கொண்ட காரணத்தினால்தான் அபசமத்தை வல்லாவுல கண்டிக்கிறானே. அந்த நிகழ்ச்சி கொஞ்சம் அசை போட்டு பாருங்கள். குறைசி பிரமுகர்கள் வருகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பேசுகிறார்கள். என்ன பேசுறாங்க? முகமதே, உங்களுடைய நாணயத்தை நாங்கள் சந்தேகிக்கவில்லை, நீங்கள் பொய் சொல்ல மாட்டீர்கள், பொய் சொல்லி உங்களை பார்த்தது இல்லை, உங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் என்று ஏற்றுக்கொள்வதிலே எங்களுக்கு மறுப்பு ஒன்றும் இல்லை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு மறுப்பு இல்லை, ஒரே ஒரு மறுப்பு இருக்கிறது. என்ன மறுப்பு? நீங்கள் எங்களையும் இந்த சாதாரண அடிமைகளையும் ஒரு தட்டில் வைக்கிறீர்கள், ஒரு நிலையில் நிறுத்துகிறீர்கள், எங்களை தனி அவங்களை தனின்னு ஒத்துக்கொண்டீர்களே, ஆனால் நாங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றோம், உங்கள் அல்லாஹ்வுடைய தூதன் ஒப்புக்கொள்றோம் சொன்னார்கள். அப்ப குர்ஆன் விளங்கியிருக்கல. குர்ஆன் விளங்கினதுனாலதான் இந்த முகமது கொண்டு வந்திருக்கிற குர்ஆன், முகமது கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் நம்மளை வந்து சமநிலையில் வைக்கிறதுக்கு வந்திருக்கிறது. நம்முடைய குலப்பெருமை, நம்முடைய கோத்திர பெருமை, நம்முடைய மொழி பெருமை, நம்முடைய பாரம்பரிய பெருமை எல்லாத்தையும் குழி தோண்டி புதைக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. அதனாலதான் கேட்கிறான், பேரம் பேசுறான், நான் ஏத்துக்கிற தயாருங்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட கொஞ்சம் சலனப்பட்டுட்டாங்க. எப்படி? கொஞ்சம் வளைஞ்சிருவோமா, நீங்க சொல்ல கேட்டுக்குருவோமா, எதனால நாளைக்கு திருத்திக்கலாம்ல, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாமா நினைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கண் தெரியாத ஒருத்தர் வருகிறார். அவர் யாரு? தாழ்ந்தவர், கீழ் சாதி என்று அந்த சமுதாயத்தால் கருதப்பட்டவர். அப்துல்லாஹி இப்னு உமக்கும் வருகிறார். வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யார சொல்லலாம்னு சொல்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலே சொல்லல, கோபப்படுறாங்க. என்ன கோபம்? பஞ்சாயத்து இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இவர் மாதிரி ஆட்கள் வந்து வரக்கூடாது பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் உயர்ந்தவர்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கண்ணு தெரியாத வந்திருக்கிறாரு, இவர் மாதிரி தாழ்ந்த ஜாதி மக்கள் வரக்கூடாது, விவகாரம் அந்த நேரம் பார்த்து அவர் சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபிச்சிடுறாங்க, முகத்தை கடுகடுப்பாக்கிடுறாங்க. உடனே அல்லாஹ் கண்டிக்கிறான், அபசவத்தை வல்லா அஞ்சா உள்ளாமா, ஒரு குருடர் வந்ததற்காக முகத்தை கடுகடுப்பாக வைத்துக் கொண்டார், அலட்சியம் செய்தார் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் கண்டிக்கிறான். இதுல எதுக்கு இந்த சம்பவத்தை நான் சொல்றேன்னு கேட்டா, குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு விளங்கித்தானுங்க வந்து பேரம் பேசுறான். இவர் சொல்லக்கூடிய சித்தாந்தம் மக்கள்கிட்ட பதிந்தால் அனைவரையும் சகோதரர்களாக்கி விடுவார், அனைவரையும் சமமாக்கி விடுவார், நமக்கு இவ்வளவு காலம் இருந்து வந்த கௌரவம் அந்தஸ்து பதவி எல்லாத்துக்கும் குழி வெட்டி விடுவார். சொந்தக்காரங்களை எச்சரிக்கை பண்றாங்க, விருந்து கொடுத்து ஏற்பாடு பண்றாங்க, மண்ணவாரி வீசிதானே, தப்பன்லக்க சாயிரல்யோம் அலிஹாதா ஜமாத்தனா, காலமெல்லாம் நாசமா போ, இதுக்கு தான் கூப்பிட்டியா? விளங்கிருக்கா இல்லையா? எடுத்து வளர்த்தவன், ரசூல்லா மேல பாசம் வச்சிருந்தவன், அவங்களுடைய பாட்டனார் இறந்த உடனே நான் தான் வளர்க்குவேன் போட்டி போட்டவன், அவங்க பிறந்த செய்தியை சொன்னதற்காக தன்னுடைய அடிமை பெண்ணை விடுதலை செய்தவன், இப்படி ரசூல்லாவின் மீது பிரியம் வைத்திருந்த அபூ லஹபு, அவர் சொன்ன அந்த போதனை இருக்கு பாருங்க, குர்ஆனுடைய சாரம், உன்னுடைய நெருங்கிய உறவினர் எச்சரிக்கை செய்தெல்லாம் சொன்னான, அந்த எச்சரிக்கையை சொன்ன மாத்திரத்தில் புரிஞ்சுக்கிட்டுதானுங்க, இதுதான் மண்ணவாரி வீசுனா நாசமா போட்டு சொன்னா. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த அப்படி கொடுமைகளை கற்பனை பண்ணி பாருங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னு விளங்கினால்தான் இந்த கொடுமை ஏற்படுமே தவிர அவ்வளவு வேணாம். இப்ப நாங்கள் சில விஷயங்களை சொல்கிறோம், எங்களை எதிர்க்கிறார்கள், விளங்காட்டி எதிர்ப்பார்களா? ஆஹா, இவங்க சொல்ற மெசேஜ் பயங்கரமா இருக்குது, ஷேக் இல்லைங்கிறாங்க,
புரியல் இல்லைங்கிறாங்க, தபிலீக் இல்லைங்கிறாங்க, விளங்கித்தானே எல்லா குசும பண்றீங்க. அப்ப நாங்கள் செய்கிற விஷயத்தை விளங்கல என்று சொன்னா எவனோ என்னமோ செஞ்சுட்டு போறான்னு விட்டுருப்பீங்களே. அப்ப விளங்க போய் ஏத்துக்கிறலையே தவிர உங்களுக்கு விளங்குது, நாங்க என்னென்னலாம் சொல்றோங்கிறது உங்களுக்கு தெளிவா விளங்குது. அப்ப இதே மாதிரிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியில எடுத்து சொன்ன பொழுது வந்த எதிர்ப்புகளை பார்த்தீர்களே, ஆனால் குர்ஆன் அவனுக்கு விளங்குற மாதிரி யாருக்கும் விளங்கல. குர்ஆன் அவனுக்கு புரிஞ்ச மாதிரி, குர்ஆனுடைய உயிரோட்டம் அவனுடைய உள்ளத்துல பதிஞ்ச மாதிரி யாருக்கு விளங்கல? மனசு ஏத்துக்கல விளங்குது. நான் கேட்கிறேன், குர்ஆன் விளங்காதுன்னு சொல்ல உலமாக்கள்கிட்ட கேட்கிறேன், குர்ஆன் விளங்காது விளங்காது. நீங்க பயன் பண்றீங்கல்ல பள்ளிவாசல்ல, அப்ப எதுக்கு நீங்க குர்ஆன் ஆயத்தை சொல்லி பயன் பண்றீங்க? ஜகாத்துக்கு மட்டும் குர்ஆன் ஆயத்தா? யாரு வசூலுக்கு வர்றாங்களா? வசூலுக்கு வர்றாங்களா? அதிர்த்து மாறலாம். எதை சொல்லி வசூல் பண்ணுவாங்க? வறுமையை சொல்லி வசூல் பண்ணுவாங்களா? வசூல் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி எனக்கு ரெண்டு சட்டை தான் இருக்குது, மூணாவது சட்டை கிழிஞ்சு போயிருக்குது, இது சொல்லி வசூல் பண்ணுவாங்களா? கூரை போட்டிருக்கிறேன் பொழுதுன்னு சொல்லி கேட்பாங்களா? அவங்கள்ட்ட குர்ஆன் ஆயத்தை வாசிப்பா, என்ன ஆயத்து? வாரி வாரி வழங்க சொல்ற ஆயத்து, ஜக்காத்து கொடுக்க சொல்ற ஆயத்து, ஒண்ணுக்கு பத்தா நூறா எழுநூறா கிடைக்கிற ஆயத்து, இதுகளையெல்லாம் பயான்ல சொல்லி பார்த்தீர்களா? அல்லாஹ் சொல்றான். அப்ப உங்களுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு மட்டும் வழங்குமா குர்ஆன்? கலெக்ஷனுடைய ஆயத்தை மட்டும் கரெக்டா வழங்குமா? குர்ஆன் விளங்காதுன்னு சொன்னா உங்க கலெக்ஷனுக்கு உள்ளதுக்கு மட்டும் கரெக்டா அடிக்கிறீங்களே. குர்ஆன் விளங்காட்டி அங்க சொல்றீங்க, ஒண்ணுக்கு நூறா தருவாங்கிறீங்களா? விளங்கிதானே சொல்றீங்க. ஒண்ணுக்கு எழுநூறா தருவாங்கிறீங்க, விளங்குதுல? இதே மாதிரி விளக்கு எல்லாம் விளங்கும். வசூலுக்கு விளக்குறீங்கள, வசூலுக்கு விளக்குற மாதிரி குர்ஆன் ஒழுங்கா விளக்குனா ஒழுங்கா விளங்கு. உங்களுக்கு விளங்கும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு எதுல லாபம் இருக்கு அதை மட்டும் சொல்றீங்க. இதையெல்லாம் சொன்னா காசு போடுவான், கை மடக்கு தருவான், நம்ம வசூல் பண்ணிட்டு போவலாம், இதான மேட்ரு. அதே மாதிரி இப்ப குர்ஆன் விளங்காதுங்கிறாங்கல்ல, விளங்காதுங்கிற ஆளு யாரு முக்கியமா? தபிலீக்கு மாத்திரம் சொல்லுவாங்க. இந்த விளங்காதுங்கிற ஆளுக்கு சொல்லும் போது என்ன செய்வாங்க? தபிலி கூப்பிடும் போதே உங்களிலே ஒரு கூட்டம் இருக்கட்டும். அது என்னது? குர்ஆன் இல்லையா? நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கட்டும். இது என்னங்கிற? இது குர்ஆன் தானே? விளங்கிதானே சொல்றீங்க? விளங்குது. உங்க இயக்கத்துக்கு ஆள் பிடிக்கிறதுக்குள்ள வசனங்கள் கரெக்டா விளங்குது. நன்மையை ஏவுகிற கூட்டம் இருக்கட்டும், தீமையை தடுக்கிற கூட்டம் இருக்கட்டும், அவங்கதான் வெற்றி பெற்றவர்கள். பயன்ல கேட்டிருக்கிறீங்கல்ல, இதானே பேசுறீங்க ஜமாத்துல இஸ்திமாக்கள்ல? அப்ப ஏன் அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்லி உங்களுடைய கட்சிக்கு ஆழ்த்தை சேர்க்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்லி ஏன் ஆள் திரட்டுகிறீர்கள்? இது உங்களுக்கு, அதாவது ஒவ்வொரு இயக்கத்துக்காரனுக்குமே அவன் அவனுக்கு சார்ந்த வசனங்கள் மாத்திரம் வழங்குங்க. அரசியல் தான் இஸ்லாம் சொல்றான் பாருங்க, அவனுக்கு எந்த வசனம் மட்டும் வழங்க? அரசியல் பத்தி சொல்லக்கூடியதா வழங்கும். வசூல் கலெக்ஷன் பண்றாங்கன்னு அவனுக்கு எதை வழங்கு? வசூல் ஆயத்துக்கு கரெக்டா அவனுக்கு வழங்கும். அதே மாதிரி இந்த நன்மையை தீமையை தடுக்கிற தபிலீக் ஆளுக்கு இருக்காங்களே, இவங்களுக்கு எது விளங்கு? அந்த வசனம் மட்டும் விளங்கும். கள்ள பையத்தின் பண்ணி ரகசியமா ஜிஹாத் ஏமாத்திட்டு இருக்கிறான, அவனுக்கு எது விளங்கு? அந்த வசனங்களை மட்டும் அவன் சொல்லுவோம், அது மாத்திரம் அவனுக்கு விளங்கும். அல்லாஹ்வுடைய ஆட்சியை அனைத்து துறையிலும் கொண்டு வர போறண்டு, நாளைக்கு இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக போறண்டு, கனவுலகத்துல வாழ வைக்கிறான, அவனுக்கு விளங்கு? எது விளங்கு? அது சம்பந்தமான அப்படி தேர்ந்தெடுத்து வச்சிருப்பா. மொத்தத்தையும் போட்டு எல்லாம் விளங்கு. அதாவது உனக்கு இது விளங்குது, அவனுக்கு அது விளங்குது, இவனுக்கு இது விளங்கி போயிடுது, எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து எல்லாம் விளங்கும்ல. அப்படி விளங்கான்னு சொல்லி கொண்டு உங்களுக்கு வசதியானதை மட்டும் பிரிக்கிறீங்களப்பா, அது என்னது? வசதியான பிரிச்சான சொல்றீங்க. அப்ப நம்ம விளங்குறோம், நல்லா விளங்குது. எல்லாரும் தன்னுடைய சுயநலனுக்கு குர்ஆனை பயன்படுத்துகிறார்கள். நாம சொல்றோம் எல்லாம் விளங்கும். இப்ப அகீமு சலாத்துன்னு எல்லாம் சொல்றான், தொழுகை நிலைநாட்டுங்கள். இதுக்கு அர்த்தம் அகீமு சலாத்தான உங்களுக்கு விளங்காது, படிக்காதவங்களுக்கு விளங்காது. இப்ப நான் சொல்றேன் தொழுகை நிலைநாட்டுங்கள். என்ன தொழுகை நின்றதா அப்படி சொல்லுவீங்களா? விளங்கும் விளங்குதா? அடே அகீமு சலாத்தன்னு சொல்லும் போது அரபிக்கு விளங்கு, தொழுகை நிலைநாட்டுங்கள் போது தமிழனுக்கு விளங்குமா விளங்காதா? பிரிண்டு விளங்காதுங்கிற ஆத்து ஜக்காத்துன்னு எல்லாம் சொல்றேன், ஜக்காத்து கொடுங்கள் அரபிக்கு அருங்கு, அது விளங்கணும். ஜக்காத்து கொடுங்கள் உங்கள்கிட்ட சொல்றேன், விளங்குமா விளங்காதா? அல்ஹம்துலில்லாஹி எல்லா புகழ் அல்லாஹ்வுக்கு கேங்குறேன், அல்ஹம்துலில்லாஹின்னு விளங்காது. சரி, நாங்க அரபி படிக்கல. எல்லா புகழா? எல்லாண்டா என்ன புகழ்டா? என்ன அல்லாவுக்கு என்ன கேட்பீங்களா? எல்லா புகழும் அல்லாவுக்கு சொன்னோன்னு தலையாட்டுங்களா இல்லையா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது விளங்காவிட்டால் எல்லா புகழும் அல்லாவுக்கு விளங்குமா இல்லையா? ரபுல் ஆலமீன் விளங்காவிட்டால் அகிலத்தின் அதிபதி சொன்னா விளங்குமா விளங்காதா? அளவற்ற ரஹ்மான் விளங்காவிட்டால் அளவற்ற அருளால் என்று சொன்னா அளவற்றா என்ன, அருளால் என்றா என்னன்னு கேட்பீங்களா? அப்ப ரஹ்மான் என்பதற்கு ரஹ்மான் என்று சொன்னால் உங்களுக்கு விளங்காம இருக்கலாம், அளவற்ற அருளால் என்று சொன்னால் விளங்குமா விளங்காதா?
ரஹீமுக்கு நிகரற்ற அன்புடைய வழங்கமே வழங்காதா? மாலிக்கி உமைதீன் சொன்னா வழங்காம இருக்கலாம், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி வழங்கமா வழங்காதா? நான் கேட்கறேன் கேட்கிறேன், திருக்குறானுடைய தமிழாக்கம் 1000 வருஷமா வரல, இப்ப ஒரு 50 வருஷமா திருக்குறானுடைய தமிழாக்கம் வந்திருக்கு. இந்த தமிழாக்கத்தை விளங்காதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மதரசாக்களுடைய முன்னுரையோட எல்லாம் வந்திருக்கு. இந்த தமிழாக்கம் பண்றீங்கல்ல, இந்த தமிழாக்கத்துக்கு யாரு முன்னுரை கொடுக்கறா? வேலூர் பாக்யாத்து சாலிஹாத்துல இருந்து முன்னுரை வாங்கி ஒரு தமிழாக்கம் வருது. எப்படி போய் தமிழாக்கம் பண்ணீங்க? விளங்காத விளங்காதுல, அது எப்படி மொழிபெயர்த்தீங்க? நிக்கிறதுக்கா? இந்த குரானை வித்து வியாபாரம் பண்ணலாம்னா குரான் விளங்கணுமா? அப்ப குரான் விளங்காதுன்னு சொல்கிறீர்கள், அதுக்கு எத்தனை மொழிபெயர்ப்புங்கிறீங்க? 50 1000 வருஷமா செஞ்சதுக்கு பிராயச்சித்தம் தேர்ற மாதிரி மாசத்துக்கு ஒண்ணு புதுசு தான் வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் 9-10 மொழிபெயர்ப்பு வந்துருச்சு. இந்த 50 வருஷத்துல திருக்குறளுடைய தமிழாக்கம் மாத்திரம் ஒரு 10க்கு மேல வந்து விட்டது. 10க்கு மேல உள்ள மொழிபெயர்ப்பு செஞ்ச ஆளுக்கெல்லாம் யாரு? நேற்று வரைக்கும் குரான் விளங்காதுன்னு சொன்ன ஆளுக்கு, இன்னைக்கு வரைக்கும் அந்த கருத்துல நிக்கக்கூடிய ஆளுக்கு விக்கிறதுக்கு மாத்திரம் குரான் விளங்குதுங்கிறாங்க. அப்ப முதல்ல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும், குரான் விளங்காது என்று யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. நீங்கள் குரானை விளங்க கூடாது. ஒரே ஒரு ஆளுக்கு விளங்காது, நல்லா குரான்ல சொல்லி காட்டும். யாருக்கு விளங்காது? பைதா கராத்தல் குர்ஆன ஜாலனா பைனக வ பைனல்லதீன லா யூமினூன பில் ஆகிரத்தி ஹிஜாப மஸ்தூரா. முகமதே, நீ குரானை ஓதக்கூடிய நேரத்திலே உனக்கும் மறுமையை நம்பாமல் இருக்கிறார்களே அவர்களுக்கு மத்தியில ஒரு திரையை போட்டு விடுவோம். மறுமையை நம்பாட்டி குரான் விளங்காது. ஒன்னே ஒன்னு அளவு குரான் விளங்காது. யாருக்கு விளங்காது? ஆகரத்தை பற்றி யாருக்கு முழு நம்பிக்கை இல்லையோ, மறுமையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இல்லையோ, அவனுக்குத்தான் குரான் விளங்காது என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் யாராச்சும் குரான் விளங்காது என்று சொன்னீர்களேயானால் உங்களுக்கு மறுமையை பற்றி பயம் இல்லை, அல்லாஹ்வை பற்றி பயம் இல்லை, அல்லாஹ் விளக்கம் தெரியாதவன் மூடன் என்று சொன்னாலும் உங்களுக்கு கவலை இல்லை, குரான் விளங்காது என்ற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் பொருளாயிரும். அதனால முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும், மறுமை நம்பிக்கை யார் உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு குரான் விளங்கும். இன்னும் சொல்ல போனால் நீங்க வாழ்ற அந்த உலகத்தில் பாருங்க, யாருக்கு விளங்கல? மௌலானாக்களுக்கு விளங்க மாட்டேங்குது, ஹசர்ஜிக்களுக்கு விளங்க மாட்டேங்குது. குரானுக்கு விளக்கம் சொல்வதற்கு 16 வகையான கல்வியை கத்திருக்கணுமா? இது எங்க இருந்து எடுத்தாங்க நமக்கு தெரியவே இல்லை. 16 வகையான கல்வி கற்றவனுக்கு விளங்கும் என்றெல்லாம் சொல்றாங்க பாருங்க. இப்படி எல்லாம் குரானை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி ரொம்ப அந்நியம் ஆக்கிட்டாங்களே. இன்னைக்கு உலகத்தினுடைய இன்னொரு பக்கத்தை பாருங்க, யாருக்கெல்லாம் விளங்குது? மொழிபெயர்ப்பை படித்து விட்டு, தமிழாக்கத்தை படித்து விட்டு, அதனுடைய மலையாளத்தை படித்து விட்டு, அதனுடைய ஆங்கிலத்தை படித்து விட்டு, யார் யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் என்ற வரலாற்றை பொருத்தி பாருங்க, குரான் விளங்கும், இவர்கள் குரானுக்கு துரோகம் செய்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா கமலாதாசு? கமலாதாசு என்று ஒரு அம்மா இன்னமும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னமும் கேரளாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அம்மா. இந்த அம்மாவுடைய கடந்த காலம் என்ன? ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பெண்ணுரிமை என்ற பெயரால் பெண்கள் எப்படி வேண்டால் நடக்கலாம் என்ற ஒரு பிரச்சாரம் செய்த ஒரு பெண்மணி கமலாதாஸ். இன்னும் சொல்ல போனால் பெங்களூரிலே சென்னையிலே ஒரு ஓவிய கண்காட்சி அந்த அம்மா வைக்கிது. கமலாதாஸ், என்ன ஓவிய கண்காட்சிக்கிறீங்க? தன்னையவே நிர்வாணமா வரைஞ்சு, தன்னை ஒரு பொம்புல தன்னையே முழு ஆடை இல்லாமல் நிர்வாணமாக வரைந்து பல போஸ் கொடுத்து இதை வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி நிர்வாண ஓவிய கண்காட்சி நடத்தியவள் கமலாதாஸ் என்ற அந்த அம்மா. அந்த காலகட்டத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் குமுதத்தில் என் கதை என்ற தலைப்பில், குமுதம் என்ற வார பத்திரிகையில் என் கதை என்ற தலைப்பில் இந்த அம்மாவுடைய சுயசரிதை வந்தது. அதுக்காக வேண்டிய இந்த அம்மாவுடைய அந்த பத்திரிகை அதிகமான சர்க்குலேஷன் அடைந்த ஒரு காலகட்டத்தில் அப்படி ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை பேசியவள் கமலாதாஸ். இந்திரா காந்தியுடைய ஆட்சி காலத்தில் நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்தியா சார்பாக பரிந்துரைக்கப்பட்டவர்கள் இந்த அம்மாவுடைய பெயரும் இருந்தது. கொடுக்கல ஒரு விஷயம், இந்தியாவில் இந்திரா காந்தியினால் நோபல் பரிசு கொடுக்கலாம், இலக்கியத்திற்கான எழுத்திற்கான நோபல் பரிசு கொடுப்பதாக இருந்தால், பெண்ணுரிமைக்கான நோபல் பரிசு கொடுப்பதாக இருந்தால் இந்த கமலாதாஸ் கொடுக்கலாம் என்றெல்லாம் சொல்லப்பட்டவர் தான் யாரு? இந்த கமலாதாஸ் என்ற அம்மா. இந்த கமலாதாஸ் கொடுக்கலாம் என்றெல்லாம் சொல்லப்பட்டவர் தான் யாரு? இந்த கமலாதாஸ் என்ற அம்மா. இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் என்ன செய்யறான்? குரானை விளங்க வைக்கிறான், குரான் புரிய வைக்கிறான். குரானுடைய மலையாள மொழியாக்கங்களை இந்த அம்மா படிக்குது. மலையாளம் தாய்மொழி,
ஆங்கில ஆங்கிலத்தில் வந்த மொழியாக்கங்களை படிக்கிறது, உள்ளத்தை ஈர்க்கிறது. உடனே அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்தில் இணைந்து விட்டு சொல்கிறார்கள். எனக்கு நான் அறியாமல் இருந்துட்டேன், இந்த குர்ஆன் என்னை நல்ல வழிக்கு திருப்பிடுச்சு. அப்ப எப்படி திருப்பிடுச்சு? அவங்களுக்கு அரபு மொழி தெரியாத, அவங்க 7 வருஷம் படிக்கலையே, உங்களை மாதிரி 16 கலைகள் அவங்களுக்கு தெரியாத, ஹதீஸ் கலை, தப்சீர் கலை, லுகத்து கலை, என்ன கலைன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் ஒண்ணுமே உங்களுக்கு வழங்காத, அரபிய உங்களுக்கு தெரியாத, அரபியில வாசிக்க கூட உங்களுக்கு தெரியாத, ஆங்கில மொழிபெயர்ப்பு தானே வாசிச்சாங்க, மலையாள மொழிபெயர்ப்பு தானே வாசிச்சாங்க, இப்படி வந்தாங்க. நம்ம நினைக்கிறோம் குர்ஆன் விளங்கும். அன்றைக்கு எப்படி உமர் ரலியல்லாஹு விளங்குனுச்சோ, அன்றைக்கு எப்படி எதிரிகளுக்கு விளங்குச்சோ, அதே மாதிரி இன்றைக்கும் விளங்கி கொண்டுதான் இருக்கிறது. குர்ஆனுடைய அந்த தத்துவத்தை கேட்டுவிட்டு ஒரு கமலா தாசி இன்றைக்கு கமலா சுரையாவாக அழகான முறையில் நிர்வாணமாக போஸ்ட் கொடுத்த அந்த அம்மா இஸ்லாம் சொல்லக்கூடிய சுன்னத்தான முறையில உடை அணிந்து இஸ்லாமிய பிரச்சாரத்தை பண்ணி கொண்டிருக்கிறார்களே, குர்ஆன் விளங்காதப்ப. உலகத்தில் சிறந்த பாப்பிசை பாடகராக இன்னைக்கு எப்படி மைக்கேல் ஜாக்சனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ஓடுகிறதோ, விரிபிடி தலைகிறதோ, அவன் குடித்து விட்டு வைத்த அந்த பானம் இருக்கு பாருங்க, ஒரு கோளை தண்ணியை குடிச்சிட்டு வச்சான்னு சொன்னா அந்த மீதி தண்ணிய அண்டாவுல கலந்து மெட்ராஸ் மும்பையில் நடந்த கூத்து இது, அமெரிக்காவில் நடந்த கூத்து இல்ல, இந்தியாவில் நடந்த கூத்து இது. அவன் குடித்து விட்டு வைத்த அந்த மிச்ச தண்ணிய எல்லாருக்கும் கிடைக்காதுங்கிறதுக்காக வேண்டி அதை வந்து அண்டாவுல கலந்து அதை எடுத்து ஆளுக்கு ஒரு ஸ்பூன் குடிச்சிட்டு போனாங்க பம்பாயில. ஆம்பளை பொம்பளை எல்லாம் போட்டி சில பெண்கள் என்ன செய்வாங்க, அப்படி சட்டையை கழட்டி மார்பகத்தில் ஆட்டோகிராஃப் கேட்பார்கள். அவனுடைய ஆட்டோகிராஃப் வாங்குவதற்கு மார்பகத்தை திறந்து காட்டிய பெண்கள் இப்படியெல்லாம் இன்னைக்கு மைக்கேல் ஜாக்சனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் அலமோது. இதே மாதிரிதான் கேட் ஸ்டீவன்சன் என்று ஒரு பாடகன் இருந்தான், அவனுக்கு பின்னாடி கூட்டம் ஓடியது ஒரு காலத்தில். இன்னைக்கு மைக்கேல் ஜாக்சனுக்கு பின்னாடி இருந்த இதே கூட்டம், பணத்துக்கு பஞ்சமில்லை, தனி விமானத்திலே பறக்கிற அளவுக்கு அல்ல வசதியை கொடுத்தான். அவன் அனுபவிக்காத ஒண்ணுமே கிடையாது, அப்படி பொம்பளை அனுபவிச்சான், தண்ணி அனுபவிச்சான், வாழ்க்கை சுகந்தங்களை அனுபவிச்சான். அவனுக்கு இந்த குர்ஆனை வாசிக்கிறான், ஆங்கில மொழியாக்கத்தை வாசிக்கிறான், உள்ளத்துல மாற்றம் வருது. ஆஹா, நம்ம ஒரு தப்பான வழியில போய்கொண்டிருக்கிறோம், இவ்வளவு இருந்து நமக்கு நிம்மதி கிடைக்கலையே, அவன் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தான்? இன்னைக்கு ஒவ்வொரு நாடு நாடா சென்று இஸ்லாத்தை பிற, யூசுப் இஸ்லாம் அவருடைய பாடல்கள் மியூசிக் இல்லாத முறையில் அழகாக இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவுக்கு பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறான், மேடையில் ஏறி பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறான். இங்கு இலங்கைக்கு இந்தியாவுக்கு எல்லாம் பலமுறை விஜயம் செய்துவிட்டு இஸ்லாமிய பிரச்சாரம் செய்துவிட்டு சென்றிருக்கிறான். நமக்கு பார்க்கிறோம் இந்த ஆளுக்கு எப்படி இஸ்லாம் விளங்குச்சு, இவருக்கு எப்படி குர்ஆன் விளங்குச்சு. விளங்க முடியாத இடத்துல கிடந்த ஆளவர், இந்த உலகம்தான் எல்லாம் ஒரு வாழ்க்கை சித்தாந்தத்தை நம்பி கொண்டிருந்த ஒருத்தன், அவ்வளவு சொகுசுகளை அனுபவிச்ச ஒருத்தன், இவ்வளவு பெரிய தாடியை வைத்துக் கொண்டு ஜிப்பாவை போட்டுக்கொண்டு முசாபிர் கோலத்தில் திரிகிறதுல திருப்தி அடைகிறான். இன்னைக்கு முசாபிர் கோலத்தில் இருந்து திருப்தி அடைகிறான். அப்ப என்ன விளங்குது? குர்ஆன் விளங்கத்தான் செய்கிறது. இவர்கள் மறைக்கிறார்கள், இருத்தடிப்பு செய்கிறார்கள். நீங்கள் குர்ஆனை வாசித்து விட்டீர்களே ஆனால் என்ன செய்ய மாட்டீங்க, அசுரஜிக்கு கைகட்டி நிக்க மாட்டீங்க. குர்ஆனை வாசித்து விட்டீர்களே ஆனால் உங்களுடைய அமீர்மார்களுடைய கைப்பிள்ளையாக நீங்கள் இருக்க மாட்டீர்கள். குர்ஆனை வாசித்து விட்டீர்களே ஆனால் கால்களை தொட்டு முத்தமிட மாட்டீர்கள். குர்ஆனை வாசித்து விட்டீர்களே ஆனால் அவங்களுக்கு காணிக்கை செலுத்த மாட்டீர்கள். குர்ஆனை வாசித்து விட்டீர்களே ஆனால் அவருடைய தாயத்து தட்டு தகடு போன்ற பித்தலாட்டங்களுக்கு நீங்கள் பலியாக மாட்டீர்கள். அதெல்லாம் நீங்கள் சுதாரித்து விடக்கூடாது என்பதற்காக இந்த மார்க்கத்தை வைத்து ஆதாயம் அடையக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் இல்லை பல கூட்டத்தினர் குர்ஆன் விளங்காது என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் குர்ஆன் படிக்கிறான். ஒரு வசனம், மரஜல் பஹ்ரைனி யல்தகியான் பைனஹுமா பர்சகுல் லா யபகியான், இரண்டு கடல்கள், ஒருத்தன் கடலை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியவன், அவன் நினைக்கிறான் அவன் கடலை ஆராய்ச்சி பண்றான். ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அவனுக்கு ஒரு அதிசயமான ஒரு உண்மை தெரிகிறது. என்ன தெரியுது? கடல்கள் பலவகையான கடல்கள் இருக்கிறது, எல்லா கடலும் ஒன்னா ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். ரெண்டு கடல், மூணு கடல் சங்கமிக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா எல்லா கடலும் ஒன்னா ஒட்டி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கறான். அதை எடுத்து அந்த தண்ணீரையும் இந்த தண்ணீரையும் ஆராய்ச்சி பண்றான். இதனுடைய உப்பும் அதனுடைய உப்பும் வித்தியாசம் இருக்கு, அளவு. அதனுடைய அடர்த்தியும் இதனுடைய அடர்த்தியும் வித்தியாசம் இருக்கிறது. அதனுடைய ஆக்சிஜன் அளவும் இதுல உள்ள ஆக்சிஜனும் டிஃபரெண்டா இருக்கிறது. இப்படி பல வகையில வித்தியாசம் இருக்கிற பாக்குறான், ஒட்டிக்கிட்டு தான் இருக்கிறது. ரெண்டு கடல் ஒட்டி கொண்டிருக்கிறது,
உன்னோடு ஒன்று இடித்துக் கொண்டிருக்கிறது, மோதி கொண்டிருக்கிறது, ஒரு கலக்கி கொண்ட ஒரு வினாடி நேரமும் கலக்கி கொண்டிருக்கிறது. ஆனா அது தனியா இருக்குது, தீ தனியா இருக்குதுங்கிற பாக்குறான். பார்த்துட்டு குரான வாசிக்கிறான், 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள குரான வாசிக்கிறான். மரஜல் பஹ்ரைன் யல்தகியான், இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சேருகின்றன. பைனஹுமா பர்சஹுன், ரெண்டுக்கு மத்தியிலே திரை இருக்கிறது. லா யபுகியான், ஒன்றோடு ஒன்று கலந்து விடாது. முடிக்கிறான், என்ன முடிக்கிறான், என்னடா கடல் பிரயாணம் செய்யாத ஒரு முகமது, அவர் கடல்ல போனது கிடையாது. கடல்லையே சபர் ஒட்டகத்துல பாலைவனத்துல போனவர். கடலை பத்தி இவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. கடல் பிரயாணம் செய்யாத ஒருத்தர் கடலுக்குள்ள இந்த தண்ணில என்னென்ன நடக்குதுங்கிறத சொல்லி இருக்கிறார. இது கண்டிப்பா கடவுள் வார்த்தை தான் என்று விளங்கி அவன் இஸ்லாத்துக்கு வருகிற காட்சியை பார்க்கிறோம். நமக்கு என்ன தெரியல, குரான் வழங்காது, வழங்குதா இல்லையா? நம்ம தமிழகத்தில் எவ்வளவு பேர் நாங்கள் பார்க்கிறோம், தமிழகத்தில் ஆனந்தா சுவாமிகள், இங்க சொல்லப்பட வேண்டிய இலங்கையில் சொல்லப்பட வேண்டிய ஒரு ஆள் தான் அவர். ஆனந்தா சுவாமிகள் யாரு, தாய்லாந்தில் பயிற்சி எடுத்து அவங்களுடைய மதத்தை பரப்புவதற்காக வேண்டி இந்தியாவுக்கு வந்தார். புத்த மதத்தை பரப்புவதற்காக வந்த மூன்று சாமியார்கள், அவர் ஒரு நாள் ஆனந்தா சுவாமி தமிழகத்திற்கு அனுப்பப்படுகிறார். அவர் எங்களுக்கு புத்த பிரச்சாரம் செய்வதற்காக எங்கள் அலுவலகத்துக்கு வருகிறார், எங்களோடு தொடர்பு கொள்கிறார். அவருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறோம், குரானுடைய தமிழாக்கத்தை கொடுக்கிறோம். இன்றைக்கு என்ன நிலைமை, அவள் ஆடைந்து களைஞ்சி தந்த சாமியாருடைய எல்லாம் களைந்து விட்டு இன்னைக்கு முஹிபுல்லாவாக தமிழகத்திலே பட்டி தொட்டி எல்லாம் போய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற காட்சி அவருக்கு வழங்குதா இல்லையா? அவருக்கு எது அவரை ஈர்த்தது? அவர் எங்களை வென்றெடுக்கிறதுக்கு வருகிறார். எங்க நாங்கள் அவரை வென்றெடுக்கல, வேதம் அவரை வென்றெடுக்கிறது, அல்லாஹ்வுடைய குர்ஆன் அவரை வென்றெடுக்கிறது. குரானுடைய போதனையை வாசிக்கிறாரு, இது மனிதன் சொல்லு கிடையாது, இது கடவுள் வார்த்தை தான் என்று சொல்லி இன்றைக்கு இணைந்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிற காட்சியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி ஒன்றா ரெண்டா எவ்வளவு பார்க்கிறோம். இன்னொரு விஞ்ஞானி ஒருத்தன், ஒரு மனிதன் தூங்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய ஆன்மா எங்கே செல்கிறது, அதை பத்தி ஒருத்தன் ஆராய்ச்சி பண்றான், பலவிதமான சோதனைகளை உட்படுத்துகிறான். தூங்கும் பொழுது மனிதனிடம் இருந்து ஏதோ ஒண்ணு வெளியே இருக்கிறது. அவனுடைய முடிவு என்ன தெரியுமா, உசுர் இருக்கிறது. தூங்குறீங்க இல்லங்க, தூங்கும் போது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க உயிரோடு இருக்கிற மாதிரி தெரிகிறது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க போன மாதிரி இருக்கிறீங்க. எப்படி தூங்கும் போது ஒருத்தன் பேசினா உங்களுக்கு விளங்காது, போனமா இருக்கிறீங்க, தூங்கும் போது சிந்திக்க மாட்டீங்க, தூங்கும் போது கவலைப்பட மாட்டீங்க, தூங்கும் போது வந்து உங்களுக்கு உலகத்துல பல விஷயங்கள் தெரிகிறது இல்ல. அதே நேரத்தில் தூங்கும் போது மூச்சு விடுறீங்க, ஒரு பக்கம் பார்த்தா உசுறு இல்லைங்கிற மாதிரி தெரியுது, இன்னொரு பக்கம் பார்த்தா மூச்சு விடுறீங்க, எறும்பு கடிச்சா கை நாள் தட்டுறீங்க, உடம்பு சூடாகி போச்சு தன்னால பிறண்டு படுத்துக்கிறீங்க, ஒரு பக்கமா படுத்து கிடக்கிறோம்னு முதுகு சூடாகி போயிடும். நம்மள அறியாமலே உடம்பு என்ன செய்ய பேலன்ஸ் பண்ணி ஹீட் ஜாஸ்தி ஆச்சுன்னு அப்படி பிறண்டு படுப்போம், அங்கிட்டு சூடா அங்கிட்டு பிறண்டு படுப்போம். இப்படி எல்லாம் செய்யற காட்சியை பார்க்கிறான். அவன் சிந்திக்கிறான், மனிதன்கிட்ட உயிர் ரெண்டு வகை இருக்கிறது. ஒரு வகையான உயிர் வந்து அவனுடைய அறிவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அறிவு, இன்னொரு வகையானது என்ன, அவனுடைய பாடியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அறிவு. ரெண்டு ரெண்டு விதமான உயிர் இருக்கிறது. தூங்கும் பொழுது ஒரு உயிர் அவனிடம் இருந்து வெளியேறுகிறது, இன்னொரு உயிர் அவன் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படின்னு முடிவுக்கு வந்துட்டு குரானை வாசிக்கிறான். இதுக்கு 15 வருஷம் ஆராய்ச்சி பண்ணிருக்கான். குரானை வாசிக்கிறான், அல்லாஹு எத்தவப்பல் அம்பு சஹீன மௌத்தியா, உயிர்களை தூங்கும் பொழுது அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான். மூத்தாவுமௌத்தியா உள்ளத்தி லம் தமுத்வி மனாமியா, மரணிக்கிற உயிர்களையும் அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான். தூங்கும் பொழுது அந்த உயிர்களையும் அல்லாஹ் கையில் எடுத்துக் கொள்கிறான். அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல ஒரு உயிர் ஒரு பகுதி போகுது அப்படிங்கிற வசனத்தை படிச்சுட்டு அவன் சிந்திக்கிறான், இது எப்படி முகமது சொல்ல முடியும், நம்ம எவ்வளவு ஆராய்ச்சி பண்றோம், எவ்வளவு அனுபவங்களுக்கு பிறகு இதை சொல்றோம், இதை வந்து ஒரு 14 நூற்றாண்டுக்கு முந்தைய சொல்லியிருக்கிறாங்களே, இஸ்லாத்துக்கு வர்ற காட்சியை பார்க்கிறோம். இப்ப இதெல்லாம் என்னத்துக்கு இதெல்லாம் சொல்ல வர்றோம்னு கேட்டா, திருமறை குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டிய விதத்தில் சிந்தித்தால், அறிமுகப்படுத்த வேண்டிய விதத்தில் அறிமுகப்படுத்தினால், உலக மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி கூட்டம் கூட்டமா வருவார்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லி மக்களை வென்றெடுத்ததற்கு எதை வச்சு பண்ணாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பர்சனாலிட்டிக்காக இஸ்லாத்துக்கு வந்தாங்களா, பேச்சு திறனுக்காக வந்தாங்களா, அடுக்குமொழியை பார்த்துட்டு வந்தாங்களா, இல்ல. அவங்க எதனால வந்தாங்க என்பது குர்ஆனை பதில் சொல்ல, லா தஸ்மவு லிஹாதல் குர்ஆன், முகமது சொல்ற குர்ஆனை மட்டும் கேட்டாதீங்க. அவங்க தங்களுக்குள்ள பேசிக்கிற என்ன தெரியுமா, குர்ஆன் என்று எதையாவது வாசிப்பாரு, அதை கேட்டுக்கூடாதீங்க. லா தஸ்மவு லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை மட்டும் கேட்டாதீங்க, வல்கோ பீகி, அதுல போய் குழப்பம் பண்ணுங்க, லல்லக்கும் தகுலிபூன், அப்போதான் நீங்கள் வெல்ல முடியும் என்று சொல்லி
காபிர்களை வழங்கி வச்சிருக்கிறான். இந்த வார்த்தை காதல விழுந்தால் நம்ம ஈர்த்துரும், நம்மளை வென்றெடுக்கும், நம்மளை அவர் பக்கம் கொண்டு சேர்த்துரும் பயந்தான். அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு வேதமாக, உயிரோட்டம் உள்ள வேதமாக, மனிதர்களுடைய உள்ளங்களை பண்படுத்துகிற வேதமாகத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனை தந்திருக்கிறான். திருக்குர்ஆனை எடுத்து நீங்க புரட்டி பார்த்தீர்களே ஆனால் இன்றைய நவீன உலகத்தில் கண்டுபட்டிருக்கிற எத்தனை ஆராய்ச்சிகள் அதெல்லாம் அன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கணும். இவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு விஞ்ஞானிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்ச விஷயங்களை எல்லாம் அப்படி பார்த்துட்டு ஆஹா இது அல்லாஹ்வுடைய வேதம், இது வழங்குது, இது வழங்குதான். அடிப்படையான ஒரு அறிவு இல்லாத ஒருத்தனுக்கு பெரிய பெரிய தத்துவங்களை குர்ஆன் சொல்லுகிறது, அதுலங்கிற காட்சியை பார்க்கும். தேனியை பத்தி குர்ஆன் சொல்லுது, இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்ற மாதிரி சொல்லுது. இதை பார்த்துட்டு சலாத்துக்கு வர்றாங்க, எவ்வளவு பேர் இருக்கணும். பூமி எவ்வாறு அமைந்திருக்கிறது அதை குர்ஆன் பேசுது, படிச்சு சலாத்துக்கு வர்றான். நீங்க சுனாமிங்கிறீங்களே இது கூட குர்ஆன் பேசுகிறது. கடலுக்கு அடியில் கூட அலை இருக்குது என்ற தத்துவத்தை திருமறை குர்ஆன் என்ன செய்யறான், மேல மட்டும் இல்லாத அலை கீழே இருக்கிறது, அலைக்கு கீழே அலை இருக்கிறது சொல்லி கடலின் அடிபாகத்திலும் கூட அலைகள் இருந்து கொண்டிருக்கின்றன என்ற ஒரு தத்துவத்தை அன்னைக்கு குர்ஆன்ல சொல்றது நடைமுறையில பாக்குறோம். இப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான சங்கதிகளை உள்ளடக்கி வைத்திருக்கிறான். அதை பார்த்து, அதை படித்து, அதை ஆராய்ச்சி செய்து உலக மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிற காட்சியை பாக்குறீங்க. கேசிஎஸ் கிளை உங்களுக்கு தெரியும், அவர் யார் கேசிஎஸ் கிளை கிளைனா தெரியுதா? அன்னைக்கு எல்லாம் வந்து இன்னைக்கு கிரிக்கெட் எப்படி நமக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதோ, கிரிக்கெட் தானே பைத்தியம் பிடிச்சி அலையிறோம் இன்றைய நவீன உலகத்துல. அந்த காலத்துலாம் கிரிக்கெட் பைத்தியம் கிடையாது, குத்துச்சண்டைக்கு தான் ரசிகர் ஜாஸ்தி. உலகளாவிய குத்துச்சண்டை நடக்குங்க, அதை டிவியில போடுவாங்க. தூர்தர்ஷன் மட்டும்தான் இருக்கு, அரசாங்க டிவி மட்டும்தான் இருக்கு, கேபிள் கிடையாது. அதை உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க, அதுக்கு தான் அதிகமான டிக்கெட். அதுல கலந்து கொள்றவங்க தான் பெரிய பெரிய பணக்காரனா இருப்பான். அந்த மாதிரியான குத்துச்சண்டைக்காக உலக அளவில் போட்டி நடத்தப்படக்கூடிய காலத்துல பலமுறை குத்துச்சண்டை சாம்பியனா வந்தது யாரு? கேசிஎஸ் கிளே. அவன் அமெரிக்காவில் பிறந்த ஒரு கருப்பு நிறத்தவன். அவன் பலமுறை குத்துச்சண்டை சாம்பியன் ஆகுறான், அவனுக்கு மரியாதை கிடைக்கல. குத்துச்சண்டை சாம்பியன் ஆகுறான், அவன் கருப்பன், கருப்பனாகத்தான் மதிக்கப்படுகிறான். அவன் வெள்ளையர்களுக்குரிய எந்த ஒரு அந்தஸ்தும் மரியாதையும் அவனுக்கு கொடுக்கப்படுவதில்லை. குறுத்திக்கிட்டே இருக்கு, என்னடா இது, நம்ம எவ்வளவு பெரிய இடத்துக்கு போயிட்டோம், எவ்வளவு பெரிய அந்தஸ்து அடைஞ்சிட்டோம், எவ்வளவு பெரிய மரியாதை பெற்றுட்டோம், உலகத்துக்கெல்லாம் நம்மளை தெரிகிறது சொல்லி அவன் இருமா படைகிறான். ஆனா வெள்ளக்காரனுடைய பார்வையில அவன் ஒரு தாழ்ந்தவன், அவன் ஒரு மட்டமானவன், அவன் ஒரு கீழ் சாதிப்பய என்கிற உணர்வு கூட பார்க்கிறார்கள். அப்பதான் அவனுக்கு இஸ்லாத்தின் பக்கம் உலகத்தையெல்லாம் பார்க்கறான். என்னடா இப்படி பண்றாங்க, மக்காவில பாக்குறோம், டிவியில பாக்குறோம், உலகத்துல சொல்ல கேட்கிறோம், எல்லாரும் ஒன்னா போய் நிக்கிறாங்க, வெள்ளையன் கருப்பன் என்ற வேறுபாடு இல்லாம இருக்கிறாங்க. இவங்க ஆள்ல அவன் தலைப்படுது, அவங்க ஆள்ல இவன் தலைப்படுது, இப்படி நெருங்கி நிக்கிறார்களே. குர்ஆனை படிக்க ஆரம்பிக்கிறான், குர்ஆனின் பக்கம் கவனம் திருப்புகிறான், இஸ்லாத்தை ஏற்று ஓபனா டிக்ளேர் பண்றான். அவ்வளவு பெரிய கௌரவத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் முகமது அலி கிலே என்று டிக்ளேர் பண்ணி இன்னைக்கு அவனும் இன்னைக்கு முடியாம இருக்கிறான். இருந்தாலும் உடல் ஆரோக்கியமாக இருந்த காலத்தில் அவனும் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காட்சியை நாம் பார்த்தோம். இப்படி எல்லா வகையிலையும் எவன் எவன் எல்லாம் குர்ஆன், இன்னும் சொல்ல போனால் குர்ஆன்ல குறை கண்டுபிடிக்கிறதுக்காகவே போனவர் யாரு? பித்தால். குர்ஆனுடைய தமிழாக இருக்க மறுமேடைக்கு பித்தால் ஒருத்தர் எழுதியிருக்கார, அவர் எதற்காக வந்தவர்? இந்த குர்ஆன்ல உள்ள தப்ப கண்டுபிடிச்சி குர்ஆன் இறைவேதம் இல்லைங்கிற நிரூபிக்கணும் என்பதற்காக வேண்டிய அரபு மொழியை படித்தவர். படித்து குர்ஆனை எதுக்கு படிக்கிறாரு? குர்ஆன்ல என்னென்ன மிஸ்டேக் இருக்கிறது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இந்த காலத்துக்கு பொருந்தாது அப்படின்னு உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வர்றார். படிக்கிறார், குர்ஆன் ஆராய்ச்சி பண்றார். எங்க கொண்டே அவரை விடுது? குர்ஆன் ஆராய்ச்சி பண்றவர் குர்ஆனுக்கு ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பை நமக்கு தருகிறாருங்க. அவருடைய மொழிபெயர்ப்பு இன்னைக்கு பரவலாக உலகத்தில் எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பா இருக்கிற பாக்குறோம். அப்ப ஏன் குரசில் போனவருக்கு என் குரசில் முடியல விளங்கு? அப்ப திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விளங்கணும். அதுதான் உங்கள் கையில் இன்னைக்கு இருக்கிற ஒரே அற்புதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு முன்னாடி உள்ள நபிமார்கள் எல்லாம் தாங்கள் இறை தூதர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி அற்புதங்கள் கொடுத்து அனுப்பப்பட்டார்கள். பெரிய பெரிய அற்புதங்கள். இப்படி கையை தொடனா கையில வெளிச்சம் வரும், கைத்தடியை போட்டா பாம்பா மாறும், செத்து போனாலும் உயிராக்குவாங்க. இதெல்லாம் நபிமார்கள் கொடுக்கப்பட்ட அற்புதங்கள். எனக்கு கொடுத்த பெரிய அற்புதம் எது? திருமறை குர்ஆன். அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற பெரிய அற்புதம் திருமறை குர்ஆன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த குர்ஆனை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், இது அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்பதையும், இது அல்லாஹ்வால் தான் தரப்பட்டது என்பதையும், இது உண்மையான மார்க்கம் தான் என்பதையும், முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதையும்,
நீங்கள் கடைபிடிக்கிற வாழ்க்கை நெறி அல்லாஹ்வுடைய வாழ்க்கை நெறிதான் என்பதையும் தெளிவாக விளக்குகிற அற்புதமாக அதை பயன்படுத்தலாம். அற்புத விளக்குன்னு புராணங்கள்ல சொல்வார்களே, அந்த மாதிரி உங்கள் கையில் கிடைத்திருக்கிற அற்புத விளக்கு எது? திருமறை குரான். அது வரும் புஸ்தகமா நினைக்காதீங்க, அதை வைத்துக் கொண்டு முகமது அல்லாஹ்வுடைய தூதர் என்று நிரூபிக்கலாம், அதை வைத்துக் கொண்டு இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று நிரூபிக்கலாம், அதை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தினுடைய அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லக்கூடிய கடவுளால் வழங்கப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் என்று நீங்கள் தீர்மானிக்கலாம். அவ்வளவு பெரிய பொக்கிசத்தை வைத்துக் கொண்டு குப்பையை கிளறுகிற கோழிகளை போல, குப்பையை கிளறும் கோழி அதுல மாணிக்கங்கள்லாம் கிடக்கும், மாணிக்கத்தை கோழி பார்க்காது, கால்நாள எத்தி விட்டுட்டு புழு பூச்சி தான் போய் திங்கும். குப்பையை கிளறுமா என்ன செய்யும், புழு பூச்சி வண்டு அதை சாப்பிடும். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு மாணிக்கம் கிடக்குன்னு வைங்க, அதுக்கு தேவையாது, உருட்டி தள்ளிட்டு போயிடும். ஆனா உண்மையில அதனுடைய மதிப்புக்கு இது மாதிரி கோடிக்கணக்கான புழுக்களை வாங்கலாம். நம்ம நிலை எப்படி இருக்கு என்று கேட்டால், மாணிக்கத்தை போன்ற இந்த குரானை தூக்கி ஓரமாக வைத்து விட்டு புழுக்களை தேடி அழைகிறோம். எதை? எவனாச்சும் செய்க வர மாட்டானா, எவனாச்சும் முறிந்து வர மாட்டானா, எவனாச்சும் தாழ்த்து போட மாட்டானா, எவனாச்சும் நம்மளை ஏமாத்த மாட்டானா, எவனாச்சும் செருப்புக்கட்டை அடிக்க மாட்டானா? சிரிக்கிறது சொல்லவில்லை, இஸ்லாத்தின் பெயரால் அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த குரானுடைய அறிவுரை இல்லாத காரணத்தினால் ஒவ்வொன்னா நீங்க எடுத்து பாருங்க, இவ்வளவு பெரிய அடுக்குடை வச்சுக்கிற ஒரு சமுதாயம் நாகூருக்கு போய் போவாங்க. நாகூர் போயிருக்கீங்களா? போயிருப்பீங்க. நாகூருக்கு போனீர்களே ஆனால் அங்க விசேஷ தரிசனம் வச்சிருக்காங்க, காசு கூட கொடுக்கணும், கொடுத்தோன்னு ஒரு பெட்டி இதுக்கு தலையில வைப்பாங்க. என்னடா பெட்டி வைக்கிறீங்களா, என்னடா பெட்டி? அது பெட்டிக்குள்ள சாகுல்ல மீத் பாஷா போட்ட செருப்பு இருக்குது. செருப்பெல்லாம் காட்ட மாட்டாங்க, ஒரு பெட்டியை தூக்கி தலையில வைப்பாங்க. அது உள்ளுக்கு என்ன இருக்குதான், சாகுல மீது பாஷா போட்ட செருப்பு இருக்குது. அத செருப்படி வாங்குறேன்னு சொன்னேன். செருப்படி வாங்குறதுக்காக வேண்டி ஒரு மனுஷன் போட்ட செருப்பை உன் தலையில தூக்கி வச்சுக்கிற அளவுக்கு நீ இறங்கிட்டிய? ஏன் குரான் விளங்கான்னு சொன்ன விளங்குதா? இதை நீங்கள் படித்தீர்களே ஆனால் அந்த வருமானம் அடிபடும். பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு? குரான் நீங்க வாசிக்கன்னு வைங்க, நாகூருக்கு போகவும் மாட்டீங்க, தலையில இதுக்கு வைக்கவும் மாட்டீங்க, உங்களுடைய கௌரவத்தை விடவும் மாட்டீங்க, அப்படி நிமிர்ந்து நிப்பீங்க. உண்டியல் காலி, உண்டியல் காலி ஆகிவிடக் கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க, உங்களை குரானை வாசிக்க கூடாது என்கிறார்கள். ஒரு கொடிமரத்தை ஏத்திக்கொண்டு, இவனா ஒரு மரத்தை ஏத்துறான், இவனா தான் அந்த கடையில வாங்குறான், இவன் தான் வெட்டிக்கிட்டு வர்றான், இதுக்கும் சாகுளம் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, இதுக்கும் மொஹிதுல காலத்தினால சம்பந்தம் கிடையாது, இவனா ஒரு பேரச்சல் கொடி ஏத்துறான், சாகுளம் இது கொடிமரம், அப்துல் காலிஜிலான கொடிமரம், அவரை கொண்டு வச்சாது இல்ல, இவனே எங்கேருந்து எடுத்துக்கொண்டு வந்து இவனே ஊண்டி வச்சுக்கிட்டு அப்துல் காரிஜிலான் சொன்ன உடனே என்னவாயிருது, அது சாதாரண மரமாக இருந்தது புனித மரமாகி விடுகிறது. அது தொட்டு முத்தம் கொள்றது என்ன, அதுக்கு விளக்கு ஏத்துறது என்ன, அதை சுத்தி சுத்தி வர்றது என்ன, அதை காணிக்க போடுறது என்ன, அதுலயே துவா செய்யறது என்ன, இதனால சில பேருடைய பாக்கெட் நிரம்புகிறது. இவன் என்ன பண்றான், ஏய் குரான் வழங்காது. ஏன்? குரானை படிச்சேன்னா கொடிமரம் இருக்காது இல்ல, தள்ளிடுவாங்களா இல்லையா? குரானை படிச்ச அந்த சமுதாயம் என்ன பண்ணுச்சு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கொடிமர ஒரு மரத்துக்கு அடியில் இருந்து பையத்து பண்ணார்கள். பையத்து ரலுவான், என்ன பையத்தது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி கிடைச்ச உடனே சஹாபாக்கிட்ட உறுதிமொழி வாங்குறாங்க, இதுக்கு கணக்கு தீர்க்க வேண்டும், என்னோடு களத்தில் நிற்பீங்களா, கடைசி வரைக்கும் நிற்பீங்களான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் உறுதிமொழி கொடுக்கறாங்க. அந்த உறுதிமொழி வாங்கின அந்த மரம் இருக்கு பாருங்க, அது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அதை குர்ஆன்ல சிலாகித்து சொல்கிறான். என்ன சொல்றான், இது அடியிலே உம்மிடத்திலே பையத்து வாங்கினார்களே அவர்களை லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன், அந்த முஃமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் சொல்லி அல்லாஹ் சினாகிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு அவங்க உட்கார்ந்த காரணத்தினால் அந்த மரம் புனிதமானது என்று நினைக்க ஆரம்பித்தார்கள். அவங்க கீழே உட்கார்ந்தாங்கல்ல, அதனால அந்த மரத்துக்கு ஒரு புனிதம் இருக்குது, அது ஒரு பாக்கியம் மிக்கது, அதை தொடுவது என்ன, முத்தமிடுவது என்ன, இப்படி எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது. கேள்விப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், குர்ஆனுடைய போதனையை உள்ளத்தில் ஈர்த்து கொண்டவர்கள், என்ன செய்யறாங்க, வெட்டி தள்ளுட்டாங்க. மறு வருஷம் நாங்கள் போனோம், அந்த மரம் இருந்த இடமே எங்களுக்கு தெரியல, இருந்த இடம் தெரியாத அளவுக்கு மரத்தை வெட்டி வீழ்த்தி விட்டார்கள். அப்ப குர்ஆனுடைய போதனை உங்க உள்ளத்தில் பதிந்தால், ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த மரமே இந்த கதிக்கு ஆயிடுச்சு, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே அந்த மரமே இப்ப எங்க நமக்கு தெரியலையே, இவனா ஒரு மரத்தை ஊண்டி வச்சுக்கிட்டு இத பாக்கியம் நினைக்கிறானு சுதாரிச்சிருவீங்களே, அதுக்காக சொல்கிறார்கள் குர்ஆன் வழங்காது என்கிறார்கள். இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், உங்களை ஏமாத்தி வைத்த வழியில் அவர்கிட்ட போய் சொல்லுவீங்க, ஒரு அஜர்த்து செய்யற வேலை என்ன,
வயிற்று வலிச்சா வைத்தியம் பார்ப்பான்னு சொல்லணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நோயாளிகள் நிறைய வந்திருக்கிறாங்க, முறையிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொன்னாங்க, ததாவோ மருத்துவம் செய்யுங்கள், பயனளி குள்ளி தாயின் தவாவுன், ஒவ்வொரு நோய்க்கு மருந்து இருக்கிறது, இன்னல்லது அன்சலத்தா அன்சலத்தவா, நோயை இறக்கணும் மருந்தை இறக்கிறான், மருத்துவம் செய்யி, இப்படி சொல்லித்தரணும் ஒரு அஜர்த்து. நீங்க வயித்த வழின்னு போனாலும் சரி, காய்ச்சல்னு போனாலும் சரி, புள்ள அழுவிக்கிட்டே இருக்குது மூணு நாளா அப்படின்னு போனீங்கன்னா என்ன செய்வாரு, அதுக்கு ஒண்ணு இருக்குது, என்ன இருக்குது, 11 நாளைக்கு தட்டு கொண்டு வா, தட்டுல எழுதி தர்றேன், அதை கரைச்சு குடி, ஸ்பூன்ல ஊத்தி குழந்தைய கூடு, தலையில தொளிச்சிக்க, ஊத்தி குளி, எல்லாம் குணமாயிரும் சொல்றதா இல்லையா, தண்ணி ஊதி தர்றேன் குடி, தாயத்தை கொடுத்தேன் இடுப்புல கட்டிக்க, நூல் முடிஞ்சு தரேன் கட்டிக்கன்னு சொல்றாரு. இது எப்படி, இது குரான வாசிக்கிற ஒருத்தர் இதை ஏத்துக்கிடுவானா, குரான வாசிக்கிற ஒருத்தன் குரானுடைய சாரம் யாருடைய உள்ளத்தில் இறங்கு, குரான் என்றால் குரானுக்கு விளக்கு உரையாக வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸும் சேர்த்துதான், அது ஒருத்தனுடைய உள்ளத்தில் இறங்கி இருக்குமே, ஆனால் அவன் எப்படி தாயத்தை வாங்குவான், மண் தள்ளக்க தமிமத்தன் பக்கத்து அசரக்க, அவன் படிப்பான் நபிகள் நாயகத்தை பின்பற்றுங்கள் என்ற ஹதீஸ் வசனத்தை படிப்பான், நபிகள் நாயகம் இதை பற்றி என்ன சொல்கிறார் என்று ஆராய்ச்சி செய்வான். எவன் ஒருத்தன் தாயத்தை தொங்க விட்டுக் கொள்கிறானோ அவன் அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டான், தெரிஞ்சிருவான்ல. அப்படிப்பட்ட காரியம், பயங்கரமான காரியமா இது, தெரியாமல் செஞ்சிட்டோம். இப்படி நீங்கள் சுதாரிக்க கூடாது என்பதற்காக தாயத்து வியாபாரிகள், தட்டு வியாபாரிகள், தகடு வியாபாரிகள், பேய் பிசாசு என்று உங்களை மிரட்டக்கூடியவர்கள் எல்லாம் குரான் விளங்காது என்று சொல்கிறார்கள். ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான், அவனுக்கு என்ன செய்யணும், 3வது நாளைக்கு ஒரு பாத்தியா ஓதணும், 7க்கு ஒரு பாத்தியா ஓதணும், 40க்கு ஒரு பாத்தியா ஓதணும், அதுக்கு எங்களை கூப்பிடணும், ஹல்கா வைக்கணும், அது வைக்கணும், இது வைக்கணும், அவர் எதையெல்லாம் விரும்புறாரோ அந்த உணவை எல்லாம் படையல் பண்ணணும், அதையெல்லாம் பார்சல் பண்ணி எங்களுக்கு தரணும், மற்றவங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்தா எங்களுக்கு 2 பங்கு அஜரத்து தரணும் என்றெல்லாம் சொல்லி, சாவு வீட்லையும் சல்லி அடிக்கிறாங்களே, சாவு வீட்லையும் வருமானத்துக்கு வழி செய்யறாங்களே, அவங்க குரான் விளங்கான்னு சொல்லுவாங்க. ஏன் குரானை வாசித்தீர்களே ஆனால், அதுல ரசூல்லாவை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்படுற வரியை வாசித்தீர்களே ஆனால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் யாராவது மரணிக்கும் பொழுது செய்தார்களா என்று சிந்தித்தீர்களே ஆனால் இதை செய்ய மாட்டீங்க. ஏன், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹதீஜா மூத்தா போனார்கள், 3, 7, 40 ஓதவில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ருக்கையா மூத்தா போனார்கள், 3, 7, 4 ஓதவில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இப்ராஹிம் மூத்தா போனார்கள், அவங்களுக்காக ரசூலுல்லாஹ் இதை ஓதவில்லை, ரசூலுல்லாஹ் மூத்தா பிறகு அவங்க மகள் பாத்திமா இருந்தார்கள், அவங்க ஓதவில்லை. இதெல்லாம் படிக்கும் பொழுது ஆஹா, இதெல்லாம் இல்லாத சொன்ன ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, நீங்க சுதாரிச்சுக்கிருவீங்க, அதுக்கு என்ன வழி, விளங்காது, குரான படிக்காத இதுதான் காரணமுங்க. குரான படிக்காதுங்கிற காரணம் என்ன, குரான படிச்சீங்கன்னா இதெல்லாம் ஆட்டம் கண்டு போயிடும். சல்லி கத்தம் பாத்தியா, பூரியா பாத்தியா, பணக்காரன் ஆகணுமா, பூரியா பாத்தியா ஓது, சலாத்து நிறையா சொன்னாங்க இல்லையா, நீங்க பணக்காரர் ஆகுறதா இருந்தா பூரியா பாத்தியா ஓதுங்கிறீங்க, அல்லது என்ன செய்யணும், சலாத்து நிறையா 4444 தடவை ஓதணுமா, அதை ஓது என்ன செய்யணும், கொஞ்சம் கொண்டக்கடலை முச்சக்கொட்டை எண்ணி வச்சுக்குவாங்க ஆல்ரெடி 4444. இது எப்படி ஓதுவோம், எப்படி ஏமாத்துவோங்கிற தனி டாபிக், நாங்களும் ஓதி இருக்கிறோம், அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன்னு ஒரு செலவாத்துக்கு 40 போட்டுருவோம், அது ஒரு விஷயம், 4444 ஓத முடியாது, அதுக்கு டைம் பத்தாது. ஆனால் நான் என்ன கேட்கிறேன், இப்படி எல்லாம் ஓதி பணக்காரன் அவருக்கு ஏதாவது வழி இருக்குதா, குரான படிச்சீங்கன்னு சொன்னா ஃபிரௌன் பெரிய பணக்காரனா இருந்தாலும் குரான் சொல்லுது, அவன் ஸலாத்துனுடைய ஓதனா, ஹாமான் பெரிய பணக்காரனா இருந்தாலும் குரான் சொல்லுது, பெரிய பணக்காரனா இருந்தா எந்த அளவுக்கு பணக்காரன், மா இன்ன மஃபாத்தி ஹவுல தனூபில் உஸ்பா, அவனுடைய கஜானாவுடைய சாவிகள் இருக்க, அதையே ஒரு பெரிய கூட்டம் தூக்கிட்டு போகணும், சாவியை மட்டும், ரூமே இல்ல, ரூமுக்குள்ள என்ன வச்சுக்கிறான்னு பாத்துக்கிறேங்க, எத்தனை ரூமுகள் வச்சிருக்கிறானா, அதனுடைய கீ இருக்கு பாருங்க, சாவி, அதை வந்து தூக்குறதுக்கு ஒரு கூட்டம் வச்சிருப்பானா, சாவி தூக்குறதுக்கு ஒரு 50 பேர் இருந்தா, எவ்வளவு ரூம் இருக்கு, ரூம்ல எவ்வளவு கஜானா இருக்கு, அவனை மாதிரி யாருக்கும் கொடுக்கப்படவே இல்லை. அப்ப அவன் புரிய மாத்தேனா, அடைய குரான வாசிக்கிற எவனு வழங்குவான், இந்த துன்யாவுல ஒருத்தனுக்கு செல்வம் கிடைப்பதற்கும் வறுமை கிடைப்பதற்கும் எந்த அமலும் காரணமாகாது. அல்லாஹ் நாடினால் சுலைமான் நபிக்கும் பணத்தை கொடுப்பான், அல்லாஹ் நாடினால் காரணுக்கும் கொடுப்பான், அல்லாஹ் நாடினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏழையாக்குவான், அல்லாஹ் நாடினால் அபூ ஜஹலை கூட பணக்காரன் ஆக்குவான். இதான் விஷயம். அந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அது சலாத்து நாரியாவிலையோ வேற எதுலையுமே கிடையாது என்று குரானை வாசிக்கிற ஒருத்தன் விளங்குவான். நீங்க வாசிச்சா என்ன ஆயிரு, எங்களை கூப்பிடுங்க, சலாத்து நாரியா கூப்பிடும், சன்னி கிடைக்குமா, பூரியா மாத்தியா கூப்பிடுவீங்களா, அதுக்குதான் இது இருக்குது, விளங்குற பாயிண்ட் உங்களுக்கு,
நீங்கள் குர்ஆன் விளங்கும் என்று உங்களுக்கு சொல்லிவிட்டால், அதை வாசிக்க ஆரம்பித்து விட்டால், இந்த மாதிரி உங்களை ஏமாத்துறார்கள். நான் கேட்கிற சாதாரணமா இந்த பூரியாம் பாத்தியாவுனால செலவாத்து நாரியாவுல பணக்காரன் ஆவலாண்டா, இந்த அஜர்த்து முத ஆவலாம்ல, இதையா செஞ்சு பார்த்துருக்கீங்களா? அட இந்த அஜர்த்து அவருக்கு செலவாத்து நாரியா ஓதி, அவருக்கு ஒரு பூரியாம் பாத்தியா ஓதி, நம்மள எல்லாம் விட நல்லா இருந்த ஒரு அஜர்த்த பாத்துருக்கீங்களா? எல்லா அஜர்த்தும் இப்படித்தான் இருக்கிறாள், அப்படி குப்படியால பார்க்கவே இல்லை. கொடுக்கிற அஜர்த்தமாக பார்க்க முடியல, வாங்குற அஜர்த்தமாக பாக்குறீங்க. அப்ப என்ன விளங்குது? பணக்காரன் ஆகுறதுக்கு அஜர்த்துக்கு சம்பந்தம் இல்ல, விளங்குதுல? அவர் என்ன நினைக்கிறார்? இதெல்லாம் நீங்க விளங்கிக்கிறீங்கிறதுக்காக வேண்டி குர்ஆன படிச்சிடாதே, அப்பதான் நீங்க கூமுட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். பாயிண்ட் விளங்குதா? அதே மாதிரி குர்ஆன படிக்காது யார் சொல்றா? இப்ப உதாரணமா அதிகமா இதை சொல்லக்கூடியவர்கள் தப்லீக் ஜமாத்துக்காரர்கள், கோவிச்சுக்கிற கூட. மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்வதில் எவனுக்கும் பயப்படக்கூடாது என்பதுதான் மார்க்கம் சொல்ற கட்டளை. லா யகாபூன பில்லாஹி லௌமத்த லாயிமின், எந்த பழிப்பவனுடைய பழிப்பிற்கும் அவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தை சொல்வதற்கு அஞ்ச மாட்டார்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து. இந்த கருத்துல எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நாங்கள் சொல்ல வேண்டியதை உடச்சி தெளிவாக பேரை சொல்லித்தான் சொல்லுமே தவிர இப்படி பூசி மொழி அப்படிலாம் சொல்ல மாட்டோம். இந்த தப்லீக் ஜமாத்துல என்ன செய்கிறார்னா, குர்ஆன் விளங்காது என்பதை ஒரு தத்துவமாக, ஒரு சித்தாந்தமாக, ஒரு கொள்கையாக மக்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த கட்டுக்கதைகள் தப்லீக் தாலீம் தொகுப்பு என்ற பெயரில், தப்லீக் நிசாப் என்ற பெயரில் அவங்க எழுதி வைத்திருக்கிற கட்டுக்கதைகள் இருக்கு பாருங்க. அதை ஒருத்தன் பார்த்துட்டு குர்ஆனையும் பார்த்தான்னு சொன்னா, நேர் எதிரி அல்லாஹ்வுடைய ரசூலும் அபூலஹம் எப்படி இருந்தாங்களோ அப்படி இருக்கிற காட்சியும் பார்த்தோம். அட்டாடா என்னடா இது, இப்படி இருக்கு, இது இப்படி இருக்குது, எப்படி கேக்குறீங்களா? உதாரணத்துக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் உதாரணத்துக்காக சொல்கிறேன், புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். இப்ப ரமலான் மாசத்துல லைலத்துல் கத்ர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ரமலான் மாசத்துல குர்ஆன் அருளப்பட்டது, அந்த மாதத்தில் மகத்துவம் மிக்க ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று குர்ஆனை பூரா நீங்க தேடி பார்த்தீர்களே, ஆனால் இதை நீங்கள் வழங்கிக் கொள்வீர்கள். அவங்க புக்கில் எழுதி வச்சுக்கிறாங்க, சில பெரியார்கள் லைலத்துல் கத்ர் இரவை சாபான் மாசத்துல பார்த்திருக்கிறார்கள். அது எப்படி ரமலான்ல இருக்குன்னு அல்லாஹ் சொல்லும் போது சாபான்ல எப்படி பார்க்க முடியும்? வல்ல போய் சொல்றேன்னா, குர்ஆனோட யுத்தமா இல்லையா இது? குர்ஆனோட வார் பண்ணுதா இல்லையா? குர்ஆனுக்கு எதிராக மோதுதா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான்? ரமலான்ல குர்ஆன் இறக்கணுங்கிறான். இப்ப ரமலான்ல குர்ஆன் இறக்கி இருக்கும் பொழுது, ரமலான்ல தான் அந்த இரவு இருக்குன்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது, சில பெரியார்கள் எப்படி சாபான்ல பார்ப்பாங்க? சைத்தான பார்க்க முடியும். சாபான்ல பார்த்துதான் யாராவது சொன்னால் அது சைத்தானா இருப்பானா? அப்படி சொன்ன ஒருத்தர் பெரியாரா இருப்பாரா? அப்ப அல்லாஹ் ஒரு மாசத்துல இருக்குன்னு சொல்லும் போது வேற மாசத்துல இருக்குன்னு ஒருத்தன் சொன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு எதிராக பகிரங்கமான யுத்தம் இல்லையா இது? ஒரு பெரியார் தூக்கிட்டு போனாங்களா ஜனாசாவில, தூக்கிட்டு போகும்போது மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்களாம். என்ன பேசிக்கிட்டாங்களாம்? நல்ல மனிதர், நல்லடியார் இறந்து போயிட்டார, அப்படி புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்களாம். அவர் சந்தாக்கள் உட்கார்ந்தாராம், சந்தாக்கப்பட்டு உட்கார்ந்தாராம். ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சார், ஆட்கள் எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாராம். நல்லடியார்கள் சாவதில்லைன்றாராம், மரப்படுத்துக்கிட்டாராம். அடே சாவதில்லைன்னா எந்திரிச்சு ஓட வேண்டியதானே, எதுக்கு மறுபடியும் படுத்துக்கிட்டீங்க நீங்க? இது எதுக்கு தெரியுமா? இதையெல்லாம் பார்த்து தான் இந்த கபரு உண்டாவது முடிச்சுதான் இருக்கு, சாவது இல்ல போல இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைக்கிறீங்களே. குர்ஆன்ல என்ன சொல்லுது? இன்னக்கலா துஸ்மீல் மௌத்தா, இறந்து போனவர்களுக்கு செவி ஏற்க முடியாது. நல்லா சொல்லணும் இல்லையா? இறந்து போயிட்டாரா இருந்தாலும் இவருக்கு விளங்கி இருக்குமா? மக்கள் எல்லாம் பேசினா விளங்கி இருக்குமா? பதில் சொல்லியிருப்பாரா? குர்ஆன் யுத்தம் பண்ணுது, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, பெரியார்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப என்னன்னு கேட்டா, உலகத்துல உள்ள மார்க்கங்கள்ல சில மார்க்கங்கள் தங்களுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக பொய் சொல்லலாம் என்ற ஒரு கொள்கையை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக கிறிஸ்தவ சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் அவங்களுடைய பைபிளில் எழுதி வைத்திருக்கிறார்கள். என்ன எழுதுகிறாங்க? உன்னுடைய பொய்யினாலே தேவனுக்கு மகிமை விளங்க பண்ணினால் நீ பொய்யன் என்று தீர்க்கப்படுவானேன். நீ பொய் சொல்றதுனால தேவனுக்கு ஏதாவது மகிமை கிடைக்கும்னா விட்டு அடிப்பான்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதனால மார்க்க பிரச்சாரம் செய்வதற்காக பொய் சொல்லலாம் என்பது அவங்களுடைய கொள்கை. அதுக்காக தான் என்ன செய்வாங்க? குருடம் பாக்குறாம்பாங்க, செவிடம் கேட்கிறாங்க, அதுக்கு நாலு பேர் செட்டப் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் இப்படி சொல்லிட்டு ஆஸ்பத்திரி அவங்க நடத்துவாங்க, குருடம் பாக்கிறான் செவிடம் கேட்கறான்னு ஜெபித்துட்டு போயிட வேண்டியதானே. ஒரு பக்கம் என்ன செய்வாங்க? குருடம் பாக்கிறாம்பாங்க, செவிடம் கேட்கறாம்பாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? மருத்துவமனை அவங்க நடத்துவாங்க, ஹாஸ்பிட்டல் நடத்துவாங்க, மருத்துவ கல்லூரி அவங்க நடத்துவாங்க. எல்லாம் முரண்பாடு. ஏன்பா இப்படி செய்றீங்க? குருடம் போய் பார்ப்பான், குருடம் பார்த்தா அதுக்கு கண்ணாஸ்பத்திரி. ஜபத்துல குருடன் பார்க்க முடியும் என்றால், ஜபத்துல நொண்டி நடக்க முடியும் என்றால், எதுக்கு இவ்வளவு ஆஸ்பத்திரி இருக்கு, இவ்வளவு செலவு எதுக்குன்னு கேட்டா நெருங்கி போய் கேட்ட சொல்லுவாங்க, பொய் சொல்லலாம். மதத்தை பரப்புவதற்காக வேண்டி பொய் சொல்லலாம் சொல்லுவாங்க. இது அப்படியே காப்பி அடிச்சுக்கிட்டு இவங்க சித்தாம் துளை வைக்கிறதுக்காக வேண்டி பொய்.
தொழுகையை வலியுறுத்தி எவ்வளவு ஆதாரம் ஹதீஸ் இருக்கு, தொழுகையை வலியுறுத்தி எவ்வளவு குரானுடைய வசனங்கள் இருக்கிறது, எவ்வளவு சம்பவங்கள் இருக்கிறது, அதை விட்டுருவாங்க. பொய்ய எப்படி சொல்லுவாங்க? நாங்கெல்லாம் போன ஆளுக்கு நான் போகாம இது சொல்லிட்டு இருக்கல, ஏழு சில்லா போனவன் தொடர்ந்து 280 நாள் இந்தியாவுடைய அத்தனை நகரங்களுக்கும் ஏழு சில்லா கண்டினியூவாக தொடர்ச்சியாக போயிட்டு வந்த ஆளு நான் தபிக்கல, வெளியே இருந்து நான் பார்த்து சொல்லவில்லை. அதுல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்கள்லாம் சேர்ந்தே தான் போயிருப்போம். ஒரு ஊர்ல போய் பேசும்போது சொல்லுவாங்க, நாங்கள் வந்து கொண்டிருந்தோம், நம்மள தானடா இருந்தோம், எப்ப வந்துகிட்டு இருந்தோம் சொல்லுவாங்க. என்ன வந்து கொண்டிருக்கும் பொழுது ரயிலுக்கு டைம் ஆகிவிட்டது, ரயில் எடுக்கிற நேரம் ஆகிவிட்டது, நாங்கள் ரயில்வே பிளாட்பாரத்தில் துண்டை விரித்தோம், தக்பீர் கட்டி விட்டோம், ரயிலை இழுத்தான் இழுத்தான் ரயில் போகல, ஸ்டார்ட் பண்றான ரயில் எடுக்க மாட்டேன்னுச்சான், நாங்க தொழுகிற வரைக்கும் அந்த ரயில் எடுக்க முடியவில்லை, தொழுது விட்டு ஏறி உட்கார்ந்த பிறகுதான் ரயில எடுக்க முடிந்தது. கூட போன முடிப்பா என்னடா இது, நம்ம தானே கூட போனோம், எந்த ரயில நிக்கல இப்படிலாம் என்னடான்னு கேட்டா போய் சொல்லலாமா? அதாவது மார்க்கத்தை பிரச்சாரம் பண்றதுக்காக வேண்டி போய் சொல்லலாம். நான் கேட்கிறேன், உனக்கு மார்க்கத்தில் இப்படி சொல்லி இருக்குதா? ரயில் போனா ரயில் உட்காந்து தொழுது போ, அது ரயில் உம்பிட்ட மக்களுக்கு கஷ்டம் கொடுக்கற மாதிரி ரயில் நிப்பாட்டுமா நீ? நான் கேட்கிறேன், பிரயாணம் பண்ற எத்தனை தேவைக்குள்ள போவான், நீ தொழுகையெல்லாம் முடிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்டை எடு, அல்ல டிக்கெட்டை முன்னாடி எடுத்து அவசரமா போகணும்னா ரயில உட்கார்ந்து தொழுவு, நின்றுகிட்டு தொழுவு, படுத்துக்கிட்டு தொழுவு, வாகனத்துல போய்கிட்டு சொல்ல தொழுவலையா? அந்த மாதிரியா சொல்ல வேண்டிய ஒரு மார்க்கத்தில் என்ன பண்றாங்க, ரயில நாங்க நிப்பாட்டிட்டோம், விமானம் நின்று கதையெல்லாம் சொல்லுவாங்க, அங்க போன விமானம் நின்று விட்டது, அமெரிக்காவில கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இஸ்லாத்துக்கு வந்து, இவங்க சொல்ற கிடைச்சு வருவாங்க, பள்ளி மாசலுக்கு தொலை வந்தாங்கன்னா ஓகே, இவங்க இஸ்லாம்ங்கிற பேர்ல சொல்லக்கூடிய இந்த தப்பான வடிவம் இருக்க, இதுக்கடி இஸ்லாத்துக்காரா வருவானா? கண்டிப்பா வரவே மாட்டான். அப்ப இந்த மாதிரி பொய்களை பயான்கள் சொல்ற மாதிரிதான் அந்த புத்தகத்தை எழுதி வச்சுக்கிற காட்சியை பாக்கிறோம். மீன் குடி தூக்குன கதையெல்லாம் கேட்டிருக்கீங்க, ஒரு கூலிக்காரர் பேசினாங்களா பாருங்க, தொழுகையின் முக்கியத்துவத்தை சொல்றது. ஒருத்தர் தொழுகை வந்தாராம், கூலிக்காரனை கூப்பிட்டா இருந்தாப்பா இந்த மீனை தூக்கிட்டு வா, சரிங்க தூக்கிட்டு வந்தானா, தூக்கிட்டு வந்திருக்கும் போதே பக்கத்துல பாங்க சொல்லிட்டாங்களாம், ஒரு கூலிக்கு ஆளை பிடிச்சிட்டு வர்றோம், பாங்க சத்தம் கேட்டுச்சான், ரோட்லயே போட்டு ஓடிப்பிட்டான், வாங்க சத்தம் கேட்டு தூக்கிட்டு வர மாட்டேன், இப்படி மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? வாங்க சத்தம் கேட்டா பாங்குக்கு பதில் சொல்லு, மீனை கொண்டு இறக்கி வை, வேகமா போய் ஜமாத்துல சேர்ந்துக்க, வாங்க சத்தம் கேட்டோன்னு செஞ்ச வேலையை பாதியில போட்டு ஓடி போயிருந்தமா, இப்ப ஒரு டாக்டர் இருந்தாலும் ஆபரேஷன் பண்ணு வைங்க, வாங்க சத்தம் கேட்டா பேசணும் காலி, அப்படித்தானே பார்த்தோம். ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காரு, அல்லாஹ் அக்பர் கத்தி போட்டு விட்டா, இப்படி இதான் மார்க்கமா? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அல்லாஹ் பாத்துக்கிறோம், அல்லாஹ் பாத்துக்கிறோம், தப்பான வடிவத்தை மக்கள் உள்ளத்துல விதைக்கிறீங்க, அல்லாஹ் பாத்துக்கிறோம், எப்படி பாத்துக்கிறோம்? அதற்கான வழிமுறைகள் எல்லாம் நமக்கு சொல்லி தருகிறான், 4 மாசம் வா, 7 மாசம் வா கூப்பிடுறீங்க, நான் ஒரு ஆள் தாங்க கடையில் ஆளே இல்லைங்க, புள்ள குட்டி கூட இல்லைங்க, அதனால பாத்துக்கணும்வா, அப்படி சொல்றீங்கள அல்லாஹ் இதையெல்லாம் பாத்துக்கிறான், அல்லாஹ் சோத்த பாத்துக்கிற மாட்டானா? அதுக்கே சட்டி புட்டி வந்துகிட்டு போற, எந்த இயக்கத்துல கிடையாது உலகத்துல, எல்லாத்தையும் பாக்குற அல்லாஹ் உனக்கு சோறு தருவானா இல்லையா? அப்ப சோத்துக்கு மாத்திரம் சட்டி கரண்டி பருப்பு எண்ணெய் உப்பு புளி மிளகா வரைக்கும் எடுத்துட்டு போறீங்களே, அப்ப என்னப்பா நீங்க அல்லாஹ் போய் தானே இது அல்லாஹ் பாத்துக்கிறவாங்க இது அர்த்தம். ஒட்டகத்தை கட்டி போட்டு எல்லாரும் தவக்கல் வைக்கணும், வியாபாரம் பண்ணணும், சம்பாதிக்கணும், வெக்காத்து கொடுக்கணும், வாரி வாரி வழங்கணும், ஒண்ணுக்கு ஒண்ணு 10 நூறு நன்மை செய்யக்கூடிய காரியம். அப்ப நம்ம என்ன பண்றாங்கன்னு கேட்டா அல்லாவை பற்றி ஒரு தப்பான வடிவத்தை கொடுத்து அப்படியே முசாபிர் மாதிரி ஆக்கி விட்டுறாங்க. நான் பாக்குறோம் பொண்டாட்டி பிள்ளைய கவனிக்கிறது இல்ல, வீட்டை பத்தி கவனிக்கிறது கிடையாது, தொழிலை பத்தி கவனிக்கிறது கிடையாது, சம்பாதி எவ்வளவு கடமைகள் எல்லாமே சுமத்திருக்கிறான், வேற வேற மார்க்கமா இருக்கு, காசு மனத்தெல்லாம் விட்டுட்டு தெருவில் கொண்டு சொல்லக்கூடிய மார்க்கமா, பொருளாதாரத்தை ஹைரன்னு சொல்லக்கூடிய மார்க்கம், பொருளாதாரத்தை பாக்கியம்னு சொல்லக்கூடிய மார்க்கம், பொருளாதாரத்தை திரட்டுவது சொல்லப்பட்டிருக்கும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுக்கு தவறான வடிவம் கொடுத்து அல்லாஹ் பாத்துக்கிறான், இந்த மாதிரியான கூத்துக்களை பாக்குறீங்க. அதே மாதிரி ஒரு மனிதன் உங்க சிறுக்கு பிதாத்தெல்லாம் ஒழிக்கிறேன்னு சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய பிரார்த்தனைக்காக வேண்டி வாங்க நோட்டீஸ் எரிச்சு ஒட்டுறாங்க. எப்படி ஹசர்ஜி அவருடைய பிரார்த்தனை இருக்கிறது வாங்க, இஜித்திமான் நடத்துவாங்க, இஜித்திமாவுல கருத்து கேட்க வாங்கண்டா ஓகே, செய்திகளை கேட்க வேண்டு வாங்க கூப்பிட்டா அர்த்தம் இருக்குது. இவங்க என்ன செய்வாங்க? ஹசரத்ஜி அவர்களுடைய துவா இருக்கிறது, அதுல எல்லாரும் கலந்துக்கிறீங்க. அப்ப ஹசரத்ஜி துவா அல்லாவால் அங்கீகரிக்கப்படுமா? அப்படி அவருடைய துவா அங்கீகரிக்கப்படும் என்பதற்கு அல்லாவுடைய முத்திரை குத்தப்பட்டவரா? உங்க இயக்கத்துக்கு அவர் தலைவரா? சாதாரண மனிதர்களுடைய எத்தனை துவாக்கள் அங்கீகரிக்கப்படும், அவருடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படாமல் போயிடும். அவருடைய துவாவுக்கு வாங்க நீங்க கூப்பிடுறீங்களே, அல்லாவுடைய ரசூல் அப்படி கூப்பிட்டாங்களா? நான் துவா செய்ய போறேன் எல்லாரும் ஆமீன் சொல்ல வாங்கன்னு கூப்பிட்டாங்களா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கொடுக்காத அந்தஸ்துகளை தனி மனிதர்களுக்கு ஹசரத்ஜி என்ற பெயரில் கொடுக்கிற காட்சி நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இப்படியான காரியங்களை எல்லாம் செய்யக்கூடியவர்கள்
குரான் விளங்கும் என்று சொன்னால் அடிபட்டு போயிடும். சில பெரியார்களை பத்தி சொல்வார்கள், எப்படி இசாவுக்கு செய்த ஒழுவை வைத்து ஃஜ்ர் தொழுதார்களாம். ஒரு நாளைக்கு என்ன பரவாயில்லை, 40 வருஷத்துக்கு. அட இசாவுக்கு செய்த ஒழுவை வைத்து ஃஜ்ர் தொழுதார்கள் என்று சொல்றீங்களே, 40 வருஷமா தொழுதாருங்கிறீங்க. 40 நாள் இல்லைங்க, 40 வருஷமா தொழுதாருங்கிறீங்களே. 40 வருஷமா அவர் இரவுல ஒண்ணுக்கு போகலையா, இரவுல தூங்கவே இல்லையா, 40 வருஷமா இரவுல மனைவியோட சேரவே இல்லையா, மனைவிக்கு சில காரியத்தை செய்யவே இல்லையா, 40 வருஷமா முடிச்சுக்கிட்டே தான் இருந்தாரா, முடிச்சிருந்தா பகல் நினைஞ்சிருப்பார் அவரு. 40 வருஷமா இரவு பூரா முடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா பகல் பூரா நினைஞ்சிருப்பாரு, சம்பாதிக்க முடியாது, தொழில் பண்ண முடியாது, படுத்துங்கிருப்பாரு. இதை மாத்திருக்கணும்ல, ராத்திரி முடிச்சா பகல்ல தூங்கணும். அப்ப எப்படி சோறு தந்தாரு, எப்படி சம்பாதிச்சாரு, எப்படி இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? நாங்களும் 40 வருஷத்துக்கு இசாவுக்கு செஞ்ச உழவுல சுமூக சொல்லணுமா, அது சொல்ல என்ன சொல்ல வர்றீங்க? இது சரின்னு சொன்னா கடைபிடிக்க சொல்லுங்க, சும்மா கேட்டு போ ரசிக்கிறது சொல்லாதீங்க. அப்ப என்ன பண்ணணும், எல்லாரும் இனிமேல் இசாவுக்கு ஒழு செய்து விட்டு பிள்ளை பள்ளிக்கு போங்கள், ஃபஜ்ர் தொழுது விட்டு தான் வெளியே வாங்கல்னு சொல்லுங்க பாப்போம். இது உங்களால பிரச்சாரம் செய்ய முடியுமா? பிரச்சாரம் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் பொய்யின் அர்த்தம். உனக்கே கடைபிடிக்க இயலாது, ஹசரச்சி செய்வாரா? நீங்கள் எந்த கதை ஏற்றி பேசுகிறீர்களோ அந்த ஹசரச்சி வந்து இசாவுக்கு ஒழு செய்து விட்டு சுபு தொழுது தான் படுக்கிறாரா? ஹசரச்சு கூட செய்ய மாட்டார் என்று சொன்னால் அதை எப்படி ஒரு தத்துவமா மக்களுக்கு போதிக்கிறீங்க? இப்படி முதல்ல மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சில சஹாபாக்கள் ஆர்வ கோளாறின் காரணமாக இது மாதிரியான வேலைகளை செய்தார்கள். என்ன செஞ்சாங்க, ராத்திரி பூரா நின்று வணங்குறது, பகல் பூரா நோன்பு வைக்கிறது, இப்படி சில சஹாபாக்கள் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்க, அதை கண்டிக்கிறாங்க, செய்யக்கூடாதுங்கிறாங்க. ஒருத்தர் என்ன பண்றாரு, சல்மான் பார்சி அவர்கள், அபுதர்தாங்கிற சஹாபி, இவங்க ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ் சேர்த்து விடுறாங்க, சகோதரர்களா, மக்காவில இருந்து வெளியூர்ல இருந்து வந்த ஒருத்தர், உள்ளூர்காரர் ஒருத்தர், ரெண்டு பேரையும் சேர்த்து சகோதரர்கள் சொல்றாங்க. இவர் சல்மான் பார்சி வீட்டுக்கு போறாரு, அபுதர்தாவுடைய மனைவி ரொம்ப ஒரு சாதாரண ஒரு உடையில, வீட்டு வேலை செய்யக்கூடிய உடையில இருக்கிறார்கள். ஏமா இப்படி இருக்கிற, நல்ல ஆடை அணிய வேண்டியதானே, அணியலாம், உங்க சகோதரர் ஒருத்தர் சேர்த்து விட்டீங்க, அபுதர்தாண்டு அவருக்கு உலகத்தில் எந்த தேவையும் இல்ல, என்னை ரசிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை அவர் விரும்புறது இல்ல, என்னோட வாழ்க்கை நடத்துறது இல்ல, எனக்கு சந்தோஷம் தர்றது இல்ல அப்படின்னு அம்மா சொல்றாங்க. என்ன செய்வார்னு கேட்டா, ராத்திரி புறம் வணங்குறாரு, பகல்லாம் நோம்பு வைக்கிறாரு, புண்டாட்சின்னு ஒருத்தர் இருக்கிறது தெரியறதே இல்ல அப்படிங்கிறாங்க. உடனே இவர் சல்மான் பார்சி என்ன செய்யறாரு, நைட்டு வெயிட் பண்றாரு. இவர் வந்தாரா, வந்தவனு சொல்ல ஆரம்பிக்கிறார், ஏய் படும சாமா, படுத்து வச்சு விட்டார். மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறார், ஏய் பெசாமப்படு, மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறார், பெசாமப்படுங்கிறார். இப்படியே போய்கிட்டு இருக்கிறது. சுபுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும்போது எழுப்பி விட்டு, இப்போ ரெண்டு பேரும் தொழுவோம், தொழுகிறாங்க. இது ரசூலுல்லாஹ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போயிட்டார், எப்படி அல்லாஹ்வுடைய தூதரே, நான் நோன்பு வச்சுட்டு இருந்தேன், தொழுதுகிட்டு இருந்தேன், கெடுத்து விட்டாரு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா, நீ செஞ்ச தப்பு, கண்களுக்கு செய்யற கடமைன்னு கடமை இருக்குதுப்பா, உடம்புக்கு செய்யற கடமைன்னு கடமை இருக்குது, புண்டாட்டிக்கு செய்யற கடமைன்னு கடமை இருக்குது, அவரவர் அவரவர் கடமையை அவரவருக்கு நிறைவேற்று. என்ன விளங்குது, ஒரு மனிதன் ஆன்மீகத்தின் பெயரால் மனைவி மக்களுக்கு செய்யற கடமையில் குறை வைத்துக் கூடாது, ஆன்மீகத்தின் பெயரால் ராத்திரி பூரா வணங்க கூடாது. விளங்குதா இல்லையா? அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் என்ற சஹாபி, அவர் என்ன பண்றாரு, அப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது, புது மாப்பிள்ள, புண்டாட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவர் மாட்டுக்கு ராத்திரில எல்லாம் ஓத ஆரம்பிச்சிடுறாரு, ராத்திரில எல்லாம் தொழ ஆரம்பிச்சிடுறாரு, பகல்லாம் நோம்பு வைக்கிறாரு. கேள்விப்பட்ட உன்ன வீடு தேடி போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன பார்ப்பெல்லாம் கேள்விப்படுற நேசமா, ஆமா செய்யக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு இன்னும் ஐநிக்கு அழைக்க ஹக்கா, உன் கண்களுக்கு செய்யற கடமை இருக்கின்றன, ஒளி ஜசதிக்கு அழைக்க ஹக்கா, உன் உடம்புக்கு செய்யற கடமை இருக்கின்றன, ஒளி சௌரிக்கு அழைக்க ஹக்கா, உன் விருந்தினருக்கு செய்யற கடமை இருக்கிறது. ஆழ்த்தி குள்ளதி ஹக்கின் ஹக்கவு, அவரவர் கடமையை அவரவருக்கு செய்ய. அப்ப இஸ்லாத்துல தொழுவுறது மட்டும் கடமை இல்ல, பொண்டாட்டிக்கு சோறு போடுறது கடமை, சம்பாரிச்சு வைக்கிறது கடமை. எந்த அளவுக்கு சொல்றாங்க, உன் சந்ததிகளை கையேந்த கூடியவர்களாக விட்டு செல்வதை விட உன் சந்ததிகளை தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டு செல்வது உனக்கு சிறந்தது. ஒரு சஹாபி, சாதுங்கிற சஹாபி, மரண தருவாயில் இருக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சந்திக்க போறாங்க, அவர் பார்க்க போறாங்க. அவர் என்ன சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் எனக்கு நிறைய பரக்கத் தந்திருக்கிறான், காசு பண்ண தந்திருக்கிறான், எனக்கு பொம்பளை பிள்ளைதா இருக்கிறது, அவங்களுக்கு அவ்வளவு காசு தேவையில்லை, அதனால நான் வந்து என்னுடைய செல்வங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில வாரி அரைச்சிட்டு போக போறேன் அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்ப செய்யக்கூடாதுப்பா, அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுங்கிறாங்க. அப்படின்னா ஒரு பாதியை கொடுத்துட்டுமா, தர்மம் செய்யட்டுமாங்கிறாரு, அதுவும் செய்யக்கூடாதுப்பாங்கிறாங்க.
அப்படின்னா ஒரு மூன்றில் ஒரு பங்கு கொடுக்கட்டுமா தருமோ அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மூணுல ஒரு பங்குனா கொடுத்துக்க, அது கூட ஜாஸ்திக்கிறாங்க. அது சுலுசு கபீர், மூணுல உன்னோட அதிகம் தான் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் சொல்றாங்க உன்னுடைய புள்ள குட்டிகளை அடுத்தவன் பிச்சை வாங்குற மாதிரி விடாம அவங்களுடைய தேவையை நிறைவு செய்து வச்சுட்டு போறது உனக்கு நல்லது. என்ன விளங்குது? ஒரு மனிதன் தனக்கு சம்பாதிக்கணும், பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கணும், குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும், அவங்க தன்னிறைவு பெற்ற ஆக்கணும், இவ்வளவு கடமைகளும் இருக்குத, இதை புறக்கணிக்கிற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை எப்படி இஸ்லாம்ங்கிற பேர்ல சொல்ல முடியும்? அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இஸ்லாத்துக்கு ஒரு தவறான வடிவம் கொடுத்து, தவறான சித்திரம் கொடுத்து செய்யக்கூடியவர்கள் அனைவரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா குரானின் பக்கம் போயிடாதீங்க. பாயிண்ட் வழங்குதா? அதே மாதிரி இஸ்லாத்த மதுகபி என்ற பெயரால் கூறு போட்டு வச்சிருப்பார்கள். இது சாஃபி, இது ஹலாலு, இது ஹனபி, இது ஹராமு, இது மாலிகிக்கு முஸ்தஹப்பு, ஹம்பலிக்கு வந்து இது விரும்பத்தக்கது. சட்டம் வச்சிருக்காங்களா இல்லையா? கணவன் மனைவிக்கு எங்க குடும்பத்தில் நான் பார்த்தேன், என் வீட்டில் பார்த்திருக்கிறேன். என்னுடைய வீட்டில என்னுடைய அம்மா வந்து ஹனபிங்க. எங்க ஊர்ல ரெண்டு பேர் இருக்கக்கூடிய ஊர், எங்க ஊர் சாபியும் ஹனபியும் சேர்ந்திருக்கிற ஊர். எங்க அம்மா வந்து ஹனபி, எங்க அத்தா வந்து சாபி. சாபிக்கு வந்து நண்டு ஹராமும், ஹனபிக்கு வந்து நண்டு சாப்பிடலாம். பிக்குகளை இப்ப என்ன அவன் வீட்டுல நண்டு கறி வச்சாங்கன்னு வைங்க, எங்க அத்தா வெட்டுவாரு, அம்மா வெட்டுவாங்க, அத்தா வெட்ட முடியாது. இப்படி இருக்கா இல்லையா? ஒரு உணவு பொருள் ஒரு வீட்டுல தயாரிச்சு அது கணவனுக்கு ஹலாலு, மனைவிக்கு ஹராம், மனைவிக்கு ஹலாலு, கணவனுக்கு ஹராம், இப்படி ஒரு நிலை உண்டாக்கிறீங்கல்ல. இதை நியாயப்படுத்துகிறார்கள். நாலு மதுகபில் ஒரு மதுகபை பின்பற்றணும், குரானை பின்பற்ற வேண்டிய ஒரு சமுதாயத்தை, ஹதீஸை பின்பற்ற வேண்டிய சமுதாயத்தை எப்படி பண்றாங்க? நீ சாஃபி ஆயிரி, இல்லைனா ஹனபி ஆயிரி, இல்லைனா மாலிகி ஆயிரி, இல்லைனா ஹம்பலி ஆயிரின்னு சொல்லி கூறு போடுறாங்களே. இந்த கூறு போடுறவர்கள் குரானை படிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் குரானை படிச்சீங்கன்னா சாஃபி இல்லைன்னு விளங்கிடுவீங்க, ஹனபி இல்லைன்னு விளங்கிடுவீங்க, மாலிகி இல்லைன்னு விளங்கிடுவீங்க, ஹம்பலி இல்லைன்னு விளங்கிடுவீங்க. எல்லாம் தெளிவா சொல்லுது, இது ஒரு மார்க்கம், அனைவருக்குமே ஒரே மார்க்கம் தான், ஒரு வேதம் தான். அப்ப என்ன நம்ம பார்க்கிறோம்னு கேட்டா, குரான் என்பது எல்லா விதமான மோசடியையும், எல்லா விதமான சுரண்டலையும், எல்லா விதமான பித்தலாட்டங்களையும், எல்லா விதமான அயோக்கியத்தனங்களையும், தில்லுமுள்ளகளையும், ஆன்மீகத்தின் பெயரால் மூட நம்பிக்கையில் மூழ்களையும், போலி சடங்குகளையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு வேதம். அந்த வேதம் மக்களுடைய உள்ளத்திற்கு போய் சென்று விடுமானால் நம்முடைய அனைத்துமே அடிபட்டு போயிடும், வருமானம் அடிபட்டு போய்விடும், நம்ம ஆதரிச்சுக்கிட்டு வந்த அந்த சித்தாந்தம் அடிபட்டு போயிடும், நமக்கென்று சேர்த்து வைத்த கூட்டம் நம்மளை விட்டு போயிடும், எல்லாம் சகோதரர்கள் ஆயிருவாங்க என்று பயந்து கொண்டுதான் குர்ஆன் விளங்காது என்ற ஒரு தத்துவத்தை சொல்லி இஸ்லாத்திற்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இந்த மார்க்கத்திற்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை இவர்கள் தங்களுடைய வாய்களால் ஊதி அணைக்க நினைத்தாலும், இன்னைக்கு பார்க்கறீங்க மார்க்கத்தை கேட்க, இங்க மட்டுமல்ல நாங்கள் தமிழகத்தில் பார்க்கிறோம், மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி கலா நிகழ்ச்சி வச்சா கூட்டம் கூடுறத நீங்க பார்த்திருக்கிறீங்க, டான்ஸ் வச்சா கூட்டம் கூடுறத பாத்தீங்க ஒரு காலத்துல. இன்றைக்கு மார்க்கத்தை சொன்ன உடனே கேட்கறதுக்கு வரக்கூடிய கூட்டம் குரான் விளங்கும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்துக்கு மாத்திரம்தான் சாத்தியமா இருக்கு. பாக்குறீங்களா இல்லையா? குரான் விளங்கும், ஹதீஸ் விளங்கும், குரானை ஹதீஸை தான் பின்பற்ற வேண்டும். இந்த செய்தியை சொல்லக்கூடிய நேரத்தில் தான் மக்கள் என்ன செய்யறாங்க, கடல் அலை மாறி திரளுகிறார்கள். இதை பார்த்த பிறகாவது அவர்கள் விளங்க வேண்டும். இந்தியாவில் நாங்கள் பார்க்கிறோம் பெரிய பெரிய உலமாக்கள், 50-60 உலமாக்கள் பேசுவார்கள், பேசுறதெல்லாம் குரான் விளங்காதுன்னு சொல்றதுனால 25 பேர் முன்னாடி இருக்காங்க, மேடையில் 50 பேர் இருப்பாங்க. மேடையில் 50 பேர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஆடியன்ஸ் 25 பேர் இல்லை. ஏன்? இது மக்களுக்கு பிடிக்க, மக்கள் தெளிவா இருக்கிறாங்க குரான் விளங்கும் என்பதில், அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். எனவே இந்த குரான் விளங்காது என்றது ஒரு நச்சுக்கிருமி, அதை வேரோடு பிடுங்கி எரிய வேண்டும். குரான் விளங்கும் என்பதை நீங்கள் நம்பினால்தான் உங்களுடைய வாழ்க்கையை சீராக்கிக் கொள்ள முடியும், பிற சமுதாய மக்களை இஸ்லாத்தின்பால் ஈர்க்க முடியும். அப்படி குரானை விளங்கி அல்லாஹ்வுடைய அருட்கொடையை அருட்கொடை என்று புரிந்து கொண்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.